அழைக்கிறாங்க உலக பணக்கார பட்டியல பத்து இடத்துக்குள்ள இருக்காரு இவர் வந்து இந்த கொரோனா வந்துருச்சுன்னு எல்லாம் சொல்லலைங்க இவர் சொல்லி பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆகுதுங்க ஒரு வருமானம் இருக்கும்போது இன்னொரு வருமானத்தை நீங்க உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்னு இதுல பெரும்பாலும் ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னாங்க இந்தியாவில பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஆறு புள்ளி ஏழு பெர்சென்ட் வந்து எம்ப்ளாயி தான் சொல்றாங்க இந்தியால மீத இருக்க சில்றதான் வந்து பிசினஸ் பீப்புள் இன்வெஸ்டர் கேட்டகரி அந்த கேட்டகரியில இருக்காங்க அப்ப எம்ப்ளாயி வர்க்கத்தை மட்டுமே வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்க இந்த இந்திய நாட்டுல இந்த பர்டிகுலர் கோவிட் வந்து பெரிய பாதிப்பை உண்டாக்கிடுச்சுங்க இதுல இன்னும் ஒரு சில போய் கேட்டால் என்ன சொல்றாங்க ஏங்க நான் வந்து முப்பது நாள் வேலை செஞ்சா கம்பெனி சம்பளம் கொடுக்குது நான் இன்னொரு இரண்டாவது வருமானத்தை நோக்கி போனா நான் கம்பெனிக்கு நான் துரோகம் பண்றதா அர்த்தமாயிடுமே கண்டிப்பா துரோகம் தான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்க டைம்ல அந்த எட்டு மணி நேரத்தில் நீங்க இன்னொரு வருமானத்தை தேனின்னா அது துரோகம் தான் பட் இங்க நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னுங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குங்க அதில் எட்டு மணி நேரம் ஏன் பத்து மணி நேரம் கூட வேலை செஞ்சதான் வச்சுக்கோங்க மீத இருக்க டைம்ல நீங்க தூங்குகிற டைம் ஒரு ஏழு மணி நேரம் கூட லெஷர் டைம் கொஞ்சம் கிடைக்கும் உங்களுக்கு நாலு மணி நேரமோ அஞ்சு மணி நேரமோ ஆறு மணி நேரமும் அதில் ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ரெண்டாவது வருமானத்தை எப்படி நம்ம உருவாக்கலாம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சாலே போதுங்க அது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க அது இது தப்பு கிடையாதுன்றதுக்கு நான் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க ராம்ராஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க வேசி சட்டினாலே ராம்ராஜ் தான் சொல்லணும் நம்ம அந்த மனுஷன் இந்த கோவிட் டைம்ல சும்மா இல்லைங்க ஏன்னா வேஸ்ட்டி சட்டை இப்போ இந்த டைமில் வாங்க மாட்டேங்குதுன்னு தெரியும் ஏன்னா வீட்டில் எல்லாரும் ஒரு லுங்கியோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கும் லேடிஸ் ஒரு நைட்டோட தான் இருக்காங்க அப்போ இந்த இடத்துல அவன் துணிவெனைக்கு எப்படி விற்கணும்னு யோசித்தாங்க யோசித்து முடிச்சு என்ன பண்ணாங்க இதுக்கு இந்த டைம் என்ன டிமாண்டு அப்போ மாஸ்க்கு மாஸ்க் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி மாஸ்க்கு அனுப்பிச்சாங்க அவங்க ரெண்டாவது வருமானத்தை உறுதிப்படுத்திட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நேர வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நம்ம லெவலில் போகிறதுக்கு என்னென்றதான் யோசிக்கிறானே தவிர ஒரு ஆறு மாதம் ஆகட்டும் ஒரு வருஷம் ஆகட்டும் இருக்கிற நம்ம கம்பெனியை முடியப்போம் லேபர்ஸ்க்கு சும்மா சம்பளத்தை கொடுப்போம் இல்லை பாதி பேர் அனுப்பிச்சு விடுவோம் அவங்க யோசிக்கலங்க யூபர் டேக்ஸி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஃபோன் பண்ணால் டாக்ஸி வந்து வெயிட் வாசலில் வந்து நிற்கும் இன்னைக்கு யாரும் கால் டேக்ஸியில் போக முடியாதுங்க அப்போ இந்த இடத்துல அவன் என்ன யோசிதான் பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கறதுக்கு நம்ம ஆளுங்களை வேலை யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா இந்த இடத்துல அவன் சக்ஸஸ் ஆனான் சொல்லவே வேணாங்க உலக பணக்காரப்பட்டியல இவருன்னு உள்ள நுழைஞ்சிட்டாருங்க ஜியோ அம்பானி ஒரு நிமிஷம் கூட அவர் வேஸ்ட் பண்ணுறது கிடையாதுங்க நம்மள ரெண்டாவது வருமானத்தை பத்தி பேசியிருக்கோங்க அவர் பத்து பதினஞ்சு இருபது அப்படி வருமானம் போயிட்டு இருக்காரு இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்புக் கூட டைப் பண்ணியிருக்காரு அவ்வளோ ஏன் இதை கவனிச்சின்னா தெரியுங்க ரோட்டில் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் விற்றுட்ருப்பாங்க நல்லா கவனிங்க ஹெல்மெட் விற்றுட்டுருக்கதை நம்ம நிறையா பார்த்துட்டு போனோம் ஆனால் இந்த டைமில் ஹெல்மெட் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க கூட அந்த பர்டிகுலர் பீப்புள் கூட மாஸ்க்கு விற்க ஆரமிச்சிட்டாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த கோவிட் டைமில் நான் சும்மா இருக்க மாட்டேங்க இந்த இருக்கிற டைம் நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் என் வருமானத்தை நான் எப்படி பெருக்கணும் என்னை நம்பி என் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க இவங்களுக்கு நான் என்ன வழி கொடுக்குறது என்னை நம்பி இருக்காங்களே அப்போ நான் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணுமே சொல்லி முயற்சி பண்ணி இருக்காங்க பணக்காரங்க பணக்கார லெவலில் திங்க் பண்ணுறாங்க ஏழை ஏழை லெவலில் திங்க் பண்ணுறாங்க ஆனால் வேலை செய்கிறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ரெண்டாவது வருமானத்தை தயார் இருக்காங்க ஆனால் யாரையும் நான் தப்பாக சொல்லுங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்னை எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் இதில் பர்டிகுலராக எங்கே ஆகுது தெரியுங்களா எம்ப்ளாயாக இருக்கிறவங்க மட்டும்தான் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க அவங்க ஒரு வட்டம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த கம்ஃபோர்ட் ஜோனில் இருக்காங்க இங்க இருந்து அடுத்து ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு தயங்குறாங்க நம்மளுக்கு தான் முப்பது நாளாச்சும் சம்பளம் கொடுத்துட்றாங்களே ஆனா இப்ப அது ரொம்ப புரிய வச்சிருச்சுங்க முடியலங்க வெளியில சொல்ல முடியலங்க நம்ம கண்ணதுக்கு பார்க்குறோம் எவ்வளோ பேர் சம்பளம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க எவ்வளவு பேர் அவங்க ரெகுலர் லைஃபை வந்து குறைச்சிக்கிட்டு ரொம்ப மிடில் கிளாஸ்க்கும் கீழே போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம ரெண்டாவது வருமானத்தை இன்னையிலேருந்து இந்த செகண்ட்லேருந்து நம்ம உறுதிப்படுத்தணுங்க இல்லைங்க என் கம்பெனி திறக்குங்க ஒரு மாதம் கழித்து திறக்கும் இல்லை ரெண்டு மாதம் கழித்து திறக்கும் திறந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு இதை வச்சு நான் வீட்டில் சமாளிக்கிறேன் அப்படின்னா இது ரைட் டைம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம முடிவு நான் கோவிட்ல எவ்வளோ பேர் வருத்தப்பட்டிருக்காங்க எவ்வளோ பேர் இழந்திருக்காங்க எத்தனையோ விஷயம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மக்களை நம்ம இழந்துட்டு உட்காந்துருக்கோங்க ஆனால் இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் கோவிட்ல ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷனுங்க நிறைய டைம் கொடுத்தாச்சுங்க இந்த டைமில் நம்ம பரிசோதனை பண்ணியே ஆகணுங்க நம்மளை நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் நம்ம லைஃப்பில் நம் நம்மளை நம்பி நம்ம டிபெண்ட் இருக்காங்க அவங்க லைஃப்க்கு நம்ம என்ன கேரண்டி கொடுக்க போகிறோம் அப்போ உண்டான வாய்ப்பு தாங்க அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க நீங்கள் வாடகை சிஸ்டம் ஆன் பண்ணிவிட்டோம் இல்லை ஃபோன் ஆன் பண்ணிவிட்டோம் என்னாத்தையும் பேசிட்டோம் நம்மளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த எட்நூத்தம்பது பீ எத்தனை எட்நூத்தம்பது பீப்பிளில் எனக்கு பத்து பர்சன்ட் உள்ளே வந்தால் கூட போதுங்க அவங்க லைஃப் ஸ்டைலில் மாற்றி கொடுத்த பெருமை எனக்கு இருக்குங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இந்த ப்ரசன்டேஷனை நான் ஒரு பிஸ்னஸாக தாங்க பண்ணேன் டு பி வெரி ஃப்ராங்க் நான் பிஸ்னஸாக தான் பண்ணேன் ஆனால் எப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் ஆச்சோ அதில் இருந்து எங்கள் டோட்டல் டீமு இந்த ப்ரெசன்டேஷனை ஒரு சர்வீஸாக தாங்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது மூலிமா ஒரு பத்து பேர் லைஃப் மாறக்கூடாதா ஏன்னா இன்னைக்கு இந்த கோவிட்ல வந்து பணம் இருந்தால் போதுங்க சில நேச்சர் கேலாமட்டி இருக்குது பணம் இருந்தாலும் முடியாது ஏன்னா ஃப்ளட்டு வந்தது பார்த்தோம் வசதியானவங்க கூட ரோட்டில் க தட்ட தூக்கிட்டு வந்து நின்றாங்க ஆனால் இந்த மாதிரி கேலமிட்டி வந்து பணம் இருந்தால் சமாளிக்க முடியுங்க அப்போ இந்த டோட்டல் ப்ரெசன்டேஷன் வந்து நிதி சுதந்திரம் எப்படி அடைகிறது அப்படின்றக்காக தான் இந்த சுதந்திரம் இந்த பிபிடி மீட்டிங் அதிகபட்சமாக ஒரு மணி நேரங்க கொஞ்சம் கவனிச்சு கேட்டீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்கள் லைஃப் ஸ்டைல மாத்துன்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்போ இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த லாக்டவுன் சின்ன ஒன்று சொல்லுது பாருங்க ஒரு ரிப்போர்ட் சொல்லுதுங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு பர்சன்ட் பீப்புளுக்கு வேலை போகுது அப்படின்றான் அதுவும் பர்டிகுலராக யூத் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு பசங்களுக்கும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு பசங்களுக்கும் வந்து வேலை ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்றாங்க இதில் மேஜர் ஏரியா என்னென்ன கரெக்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள் என்ஆர்ஐ மேனுஃபேக்சரர்ஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் ஆயில் அண்ட் கேஸ் டூரிசம் தேட்டர்ஸ் அண்ட் மால் நிறைய இருக்குதுங்க நான் மேஜர் ஏரியா மட்டும் எடுத்துருக்கேன் இப்ப இதெல்லாம் ஒரு ஹெட் தான் சொன்னேன் நான் என்ஆர்ஐ மேபேக்சரர்ஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் டெக்ஸ்டை இன்னைசீஸ் ஒரு தலைப்பு மட்டும் தான் நான் வாசித்தேங்க ஆனா ஒவ்வொரு தலைப்புக்குள்ளேயும் எத்தனை மக்கள் ஒழிஞ்சிருக்காங்க கேட்டா உங்களுக்கே தெரியுங்க ஒரு மேபேக்சர்ஸ் தனிப்பட்டால ஒரு மேனுபேக்சர் பண்ண முடியாதுங்க அங்க ஐநூறு பேரும் ஆயிரம் பேரும் வேலை செய்வாங்க ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிஸ் நாற்பது பேரும் ஐம்பது பேரும் நூறு பேரும் வேலை செய்வாங்க இது மாதிரி டெக்ஸ்டைல் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒட்டு கணக்கு கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃப் பீப்பிள் இதுக்குள்ள அடங்கியிருப்பாங்க இந்த மேஜர் ஏரியால யோசித்து பாருங்க ஒரு என்ஆர்ஐ பீப்பிள் வந்து பத்து லட்சம் பதினஞ்சாயிரம் வெளிநாட்டுல சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அவங்க வேலை இல்லாமல் இப்போ இந்தியாவுக்கு வந்து உட்காந்துருக்காங்க ஒருவேளை இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இங்கேயே வேலை கிடைக்குங்க வேலை கிடைச்சதுக்கப்புறம் வேலை கிடைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வெளிநாட்டில் கொடுக்குற மாதிரிலாம் பத்து லட்சம் பதினஞ்சு சம்பளம் கிடைக்காதுங்க இங்கே இந்தியாவில் என்ன சம்பளமோ அதான் கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சம் சம்பளம் வாங்கிதாரு பார்த்தீங்களா அதுக்குண்டான லைஃப் ஸ்டைல் அவர் மாற்றி வச்சுருப்பாருங்க இப்போ அதுலேருந்து கீழே இறங்கி வரணுன்னா ரொம்ப கஷ்டங்க அப்போ இது இதோட முடியுதான்னு கேட்டால் இது இன்னும் தொடருன்றாங்க ஆனால் அது பெறமுடான்னு கிடையாது ஒரு சூரியனை மேகம் மறைச்ச மாதிரி இந்த மேகம் எப்போ விலகும் எப்போ சூரியன் தெரியவாருன்னு தெரியாதுங்க இந்த வருஷம் முடியுன்றாங்க அடுத்த வருஷம் வரும்ன்றாங்க நிறைய சைனாவில் ப்ராடக்ட் வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் தான் வந்துட்டு இருக்கு ஆனால் அந்த கொரோனா மட்டும் ஒரிஜினல் அனுப்பிச்சி வச்சுட்டாங்க சைனாலேருந்து இது எப்போ போகும்னு தெரியல ஆனால் இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் முடிஞ்சு போய்டுங்க இந்த இடத்துல ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணுங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாலணுங்க அப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறதா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதான்றது கொஸ்டின் ஆகுதுங்க ஏன்னா வெளியில் போக முடியாது அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்தும் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க்குங்க இன்றைக்கி உலக பணக்கார பட்டியில் போய் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் டெனில் இருக்கவங்க அத்தனை பேருமே ஸ்மார்ட் ஒர்க்கில் தான் பணம் பார்த்துருக்காங்க அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க அந்த காலன்றது இல்லை ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க அப்பா பதினாலு மணி நேரம் வேலை செய்கிறான்ப்பா இருபது மணி நேரம் வேலை செய்கிறான்ப்பா சரி எவ்வளோப்பா சம்பளம் வாங்கணா பதினஞ்சாயிரூவா சம்பளங்க இருபதாயிரம் சம்பளங்க அப்படி ஆனால் இன்னைக்கு ஸ்மார்ட் ஒர்க்குன்ற பேரில் ஏசி ரூமில் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கை பற்றி தான் சொல்ல போகிறேங்க கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணுங்க ஏன்னா இது ஒரு ஃபுல்லாக நியூ டெக்னாலஜி சம்மந்தமாக இருக்கனால கொஞ்சம் கவனிக்காமல் ஒரு பேஜை விட்டுட்டு அடுத்த பேஜில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு புரியறது கஷ்டமாயிடும் ப்ரெடிட்டிவ் அனலட்டிக்ஸ் ஃபார் இன்டெலெக்சுவல்ஸ் அதாவது ஒரு துறையை அறிந்து இல்லை அறிவார்ந்து செயலாற்றுங்க நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாங்க நம்ம நிறைய விஷயத்தை தாண்டி வந்துவிட்டோம் ஆனால் இப்போ அதை நினச்சி ஃபீல் பண்ணுறோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொன்னாம்பா நம்ம கேட்காம விட்டுவிட்டோம் அதை செஞ்சு தான் இன்றைக்கி நம்ம வசதியாக இருந்திருப்போம் அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணியிருப்போம் நம்ம அதை நம்ம எவ்வளோ கடந்து வந்திருக்கோன்ற துறையில் எடுத்தோம்னா நிறைய இருக்குங்க அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயத்தை மட்டும் நாங்கள் ஹைலைட் பண்ணுறேன் பாருங்க ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சொல்லி ஒரு இடம் வாங்கி போட்டவங்கலாம் கோடி கோடிக்கணக்கில் பணம் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அதோட வளர்ச்சி பெருசாக வளர்ந்துருச்சுங்க இல்ல ஒரு அவுட் போடுறவங்க அவருக்கு லேஅவுட் போனோடனே ஐடியா கிடையாதுங்க ஃப்ரெண்டு சொல்லி நீ காசு வச்சிருக்கலப்பா நீ இதை வாங்கி போடு இதை பிளாட்டு போடு வித்தா இது பெருசாக பணம் பார்க்கலாம் நீ அப்படின்னு சொல்லும் போது அவர் கையிலயும் பணம் இருக்கு வேற பிசினஸ் பண்ண தெரியல சரி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாருங்க இன்வெஸ்ட் பண்ணி பிளாட் போடுறாரு பிளாட் போட்டு பெரிய அளவில் பணம் பார்க்குறாரு கோடி கணக்கில் பணம் பார்த்து முடிச்சுறாங்க இது வந்து அறிந்து செயலாற்றுதுங்க சொன்னதுக்காக செஞ்சாரு செஞ்சனால ப்ராஃபிட் பார்த்துட்டாரு பெருசாக பணம் பார்த்துட்டாரு இன்டெலக்சுவல்ஸ் அறிவார்ந்து செயலாற்றுவங்க இங்க நீ இடம் வாங்குப்பா லேஅவுட் போட்டு உனக்கு நிறைய காசு கிடைக்குன்னு சொன்னதோடு பண்ணாம இங்க நம்ம இடம் வாங்கினா இந்த இடம் உண்மையிலேயே சேல் ஆகுமா இந்த இடத்த சுத்தி ஃபியூச்சர்ல என்னென்ன வரப்போகுது இங்க ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்காங்களா வருவாங்களா இதெல்லாம் ஆராய்ந்து அறிவார்ந்து செயலாட்டுறவங்களும் ரியல் எஸ்டேட்ல பெருசா பணம் பாதிட்டாங்க அதை விடுங்க ஒரு புரோக்கர் ஒரு மீடியேட்டர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நுழைஞ்சவங்க ரியல் எஸ்டேட்ல நுழைஞ்சவங்க கையில அஞ்சு பைசா கிடையாது பேக்கெட்டில் அஞ்சு பைசா கிடையாது எனக்கு பேச தெரியும்ப்பா நீ இடத்த காட்டு நான் பார்ட்டியை கூப்பிட்டு வரேன் வித்து கொடுக்குறேன் எனக்கு கமிஷனை கொடு அப்படின்னு சொன்ன மீடியேட்டர் கூட கோடி கணக்கில் பணம் பார்த்துட்டாங்க இதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க மறுக்க முடியாது ஷேர் மார்க்கெட் பத்து ரூபாய்க்கு ஃபேஸ் வேலி பத்து ரூபா இருக்கும்போது பத்தாயிரம் ஷேரோ இருபதாயிரம் ஷேரோ ஒரு லட்சம் ஷேரோ வாங்கி போட்டவங்க இன்னைக்கு கோடி கணக்கில் பணம் பார்க்குறாங்க இந்த மார்க்கெட்டுமே இப்போ சரியான மார்க்கெட் கிடையாதுங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு இன்னும் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தை தாண்டி போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு எல்ஐசிங்க ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கு இன்சூரன்ஸ் போட்டேன்னு கேட்க மாட்டாங்க எல்ஐசி போட்டேன்னு கேட்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்ட்டுங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து பார்க்கும்போது சும்மா ஒரு நார்மல் பைக்கில் வந்து போனாங்க ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி எனக்கும் ஒரு ஆர்வம் இருந்ததுங்க எதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிடக்கூடாது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம சக்சஸ் ஆகிடக்கூடாது நம்மளும் வந்து அம்பானி மாதிரி ஆட் மாட்டோமா அப்படின்ற கனவுகள் அதிகமாக இருந்தது அந்த டைம்ல நான் முன்னூற்றி பத்து ரூபாய் முன்னூற்றி பதினஞ்சு ரூபாய் நான் ப்ரீமியம் கட்டினேங்க என்னோட ஏஜென்ட் என் வீட்டுக்கு வருவார் மூணு மாதத்துக்கு வருவார் வந்து என்னை ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிட்டு போவார் ஏதோ பிஸ்னஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அவர் பிரீமியம் வாங்கும்போது எனக்கு இதில் ஆர்வம் வந்தது பிசாம் நம்மளும் எல்ஐசி ஏஜென்ட் ஆகிட்டா என்ன அப்படின்னு அவர் ஒரு ஓட்ட பைக்கில் வருவார் ஒரு பேக்கை கையில் வச்சுட்டு அப்போ என்ன முன்னூற்றி பதினஞ்சு ப்ரீமியம் வாங்கி முடிச்சுன்னா நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன் இந்த முன்னூற்றி பதினஞ்சு ரூபா நீங்கள் வாங்குறீங்களாக்கா இதில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சிக்ஸ்டி ருபீஸ் வரும் தம்பி அப்படின்னாரு எனக்கு எவ்வளோ வேகத்தில் கேட்டனோ அவ்வளோ வேகத்தில் எனக்கு சப்புன்னு ஆகிடுச்சி சரி இந்த பிஸ்னஸ் செட் ஆகாது ஏன்னா அறுபா ஒரு பிஸ்னஸா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் ட்ராப் பண்ணிட்டேன் பட் தேர்ட்டின் டு ஃபோர்டீன் இயர்ஸ் பேக் அவர் வந்து எனக்கு பத்திரிக்கை வைக்கிறாருங்க என் வீட்டுக்கு கிரக தம்பி நீ வந்துட்டு போ அப்படின்னு சரி நான் வீட்டுக்கு போனா நம்ம ஏதோ தப்பா வந்துட்டோமோ இல்ல மாறி வந்துட்டோமான்னு ஒரு சந்தேகம் எனக்கு காரணம் என்னன்னா அவர் வீடு வச்சிருக்கலங்க பங்களா கட்டியிருக்காருங்க அப்ப நம்ம எல்ஐசி சொல்லிட்டு வேறதோ மாறிக்கிற போலேருக்கு வேற பிசினஸ் பண்ணுறாரு போல இருக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுங்க அந்த டைம்ல கேட்க முடியல அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரீமியம் வாங்கும்போது கேட்டேன் சார் நீ எல்ஐசி தர வேற ஏதாவது பண்றீங்களான்னு கேட்டேன் நான் இல்லையே ஒன்லி எல்ஐசி தான் அப்படின்னாரு அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போ எல்ஐசி பண்ணுறவங்கனாலையும் ஒரு பங்களா கட்ட முடியும்னா அப்போ இது பெரிய பிஸ்னஸ் தான் நம்ம தான் அது தப்பா பண்ணிட்டோம் போல இருக்குது கவனிக்காம போல இருக்கு அப்போ இது என்ன சார் ப்ரொசீஜர்னு கேட்டேன் இல்லை தம்பி ஐஆர்டி எக்ஸாம் எழுது உனக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க நீ பாட்டுக்கு ஒருத்திட்டே போய் எல்ஐசி வைக்க வேண்டியதான் சரி என்ன பண்ணுங்கன்னா எக்ஸாம் பண்ணணுன்னாங்க ஆளை காட்டினாங்க நான் போய் படித்தேன் போய் எக்ஸாம் எழுதுனேன் ஐஆர்டி லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க கொடுத்துனே அவரை மாதிரி நானும் ஒரு பேக் வாங்கினேன் ஃபார்ம்ஸை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி பேக்கில் போட்டுக்கிட்டேன் எனக்குள்ளே ஒரு கனவு நம்மளும் பங்களா கட்ட போகிறோம் அப்படின்னு சரினு சொல்லிட்டு கிளைண்ட்டை பார்க்க போகலான்னு போய் கதவை தட்டினா என் கூட சேர்ந்து கோரஸை இன்னொரு பத்து குரல் கேட்குது காரணம் என்ன தெரியுங்களா காம்படிஷன் போட்டி எல்ஐசின்னு சொல்லிட்டு போனோன்னா என் கூடயே பின்னாடி ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி எஸ்பிஐ ஐடிபிஐ இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் லைனில் வந்து நிற்கிறாங்க அப்போ கிளைண்ட்டு சாய்ஸில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவன் பெற்ற அவன் பெற்றா அவன் பெற்றான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவர் போன பீரியட்ல இன்சூரன்ஸ்னால் எல்ஐசி தாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நல்லா கவனிங்க எந்த ஒரு துறையுமே ஆரம்ப கட்டமா இருந்தால் நம்ம தப்பிச்சுருவாங்க இன்னும் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன் பாருங்க ஆண்ட்ராய்ட் இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குங்க ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் பீப்புள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்போம் ஆண்ட்ராய்டு ஆப் தான் யூஸ் இருக்கோம் இவங்க ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டு அந்த டைமில் யார் ஹையஸ்ட் ஹையர் வேல்யூ இருக்காங்கன்னு பார்க்கும்போது நோக்கியா பீப்புள் தான் ரொம்ப ஃபெமிலியாக இருந்தாங்க அவங்ககிட்ட போய் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நோக்கியா கேட்கலாம் இதனால் எனக்கு என்னப்பா பெனிஃபிட் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு நிறைய இன்கம் வருங்க நிறைய ப்ரொடக்ஷன் நடக்குங்க ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் டிவியில் பார்க்குறதும் கம்ப்யூட்டரில் பார்க்குறதும் இந்த ஃபோனில் பார்க்க முடியுங்க சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்க பட்டன் ஃபோனை மாற்றிட்டு ஸ்மார்ட் ஃபோன் செய்யுங்க உற்பத்தி பண்ணுங்க அப்போ நோக்கியா சொன்ன வார்த்தைங்க ஆல்ரெடி என் மக்கள் பட்டன் ஃபோனில் பழகிட்டு இருக்காங்கப்பா இப்போ போய் நான் ஏதாவது புதுசாக ஒரு பொருளை கண்டுபிடிச்சி கொடுத்தேன் அப்படின்னா இதில் அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அப்போ என் பிஸ்னஸ் அடிவாங்கும் எனக்கு இது ஐடியா இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா நோக்கியா ஆண்ட்ராய்டை விரட்டப்படுறாங்க ஒரு ஆப் கண்டுபிடிச்சு தானே அவங்களால சும்மா இருக்க முடியாது அடுத்து டவுன்லைனில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டே வரும்போது சாம்சங்கிட்ட போகிறாங்க சாம்சங்ட்ட அதே மாதிரி சொல்கிறாங்க சாம்சங் கேட்குறாங்க ஓகே இதனை கான்செப்ட் பிடிச்சிருக்குங்க ஆனால் நான் ஒட்டு மொத்தமாக நான் ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறல சிக்ஸ்டி டு செவன்ட்டி நான் ஆயர் சிவன் என்ன பண்ணிடணும் அதை இருக்கேன் பட்டன் ஃபோன் பண்ணுறேன் தேர்ட்டி நான் ட்ரை எடுக்கிறேன் ஒரு வேளை உங்கள் பொருள் எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாம்சங் சொல்கிறாங்க கொஞ்சம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நோக்கியா எங்கே இருக்காங்கன்னே தெரிலங்க சாம்சங் எந்த இடத்துல இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியுங்க அப்போ இந்த இடத்துல ஒரு டெக்னாலஜி அறிமுகமாகுது அந்த டெக்னாலஜி உலகத்துக்கு தேவைப்படுது அந்த டெக்னாலஜி உலகம் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா என்னைய பர்சனலாக கேட்டிங்கன்னா கண்ணை கட்டி கிணத்துல குதிக்கிற மாதிரி குதிச்சுடுவேங்க இதுக்கு பேர் என்ன நம்ம சொல்லுவாங்க பிஸ்னஸில் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க இந்த ரிஸ்க்கை எடுக்கலை அப்படின்னா நம்ம லைஃப்பில் எங்கேயுமே சக்ஸஸ் ஆக முடியாதுங்க நீங்கள் எங்கே எந்த இடத்துல வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் உலக பணக்கார லிஸ்ட்டில் இருக்க பத்து பேரையும் லிஸ்ட் எடுங்க அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது கூகுளில் இருக்குது போய் படித்து பாருங்கள் எடுத்தோன்னா அவங்க கோடி சொன்னா ஆகலங்க உலக பணக்காரப்பட்டியில் இடம் பிடிக்கலங்க பலவிதமான ரிஸ்க்கை தாண்டி தான் வந்திருக்காங்க ஆனால் நான் ரிஸ்க் எப்படி எடுக்க சொல்கிறேன்னா உலகம் ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருந்தால் அந்த இடத்துல ரிஸ்க் எடுங்க உங்கள் தகுதிக்கேற்ப ரிஸ்க் எடுங்க நான் சொல்லிட்டேன் ரெண்டாவது வருமானத்தை அவர் ஏற்றுக்க சொல்லியிருக்காரு பண்ண சொல்லியிருக்காரு வீடை விற்கிறது வீட்டில் இருக்கிற நகையை விற்கிறது ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஒரு கோடி ரூபா கடனை வாங்கி பண்றது அதெல்லாம் சொல்லலங்க உங்க தகுதிக்கேற்ப உங்களால் என்ன ரிஸ்க் நியாயமான ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த ரிஸ்க்கு எடுத்தால் மட்டும்தான் பிசினஸ் சக்ஸஸ் ஆக முடியும் பர்டிகுலராக நான் சொல்கிறது யாருக்குன்னா எம்ப்ளாயி பீப்புளுக்கு எம்ப்ளாயி பீப்பிளை பொறுத்த வரைக்கும் அவங்க எம்ப்ளாயாக மட்டும் தான் இருந்திருப்பாங்க பிஸ்னஸை திங்க் பண்ணிருக்க மாட்டாங்க அப்போ இந்த இடத்துல உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை பேரலாக காலவைங்க வைங்க உங்கள் டைமை வந்து உங்கள் ஒர்க்கிங் அவர்ஸ் நான் வேஸ்ட் பண்ண சொல்ல லெஷர் டைமில் மீத இருக்க நேரங்களில் உங்களால் என்ன முடியுமோ அந்த ரிஸ்க் எடுங்க அப்போ இந்த அடுத்து சொல்லக்கூடிய ஒரு மணி நேரமும் உங்களை ஒரு ரிஸ்க்காக தான் கொண்டு போக போகிறேன் ஒரு ரிஸ்க் எடுக்க தான் சொல்ல போகிறேன் நான் இது முடிஞ்சால் நீங்கள் அந்த ரிஸ்க் எடுங்க நான் சொன்னேன் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பட் எடுத்தா ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு அதுல ஒரு லைஃப் சேஞ்ச் நடக்குங்க அது என்ன ரிஸ்க் நம்ம பார்க்கலாம் நம்ம நான் ஒரு புது டெக்னாலஜி பத்தி தாங்க அறிமுகப்படுத்த போறேன் அதை சொல்றதுக்கு முன்னாடி பேசிக்கா சில விஷயங்கள் தெரிஞ்ச மட்டும் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுங்க எவல்யூஷன் ஆஃப் மணி அண்ட் டெக்னாலஜி அந்த காலத்துல உலகம் பாட்டா சிஸ்டம் பண்ட மாற்ற முறையில இருந்தாங்க ஆரம்பிச்சிச்சு சொல்றாங்க அதுக்கப்புறம் சரி வரலன்னு சொல்லிட்டு தங்கம் வந்ததுங்க நாணயங்கள் வந்தது அப்புறம் பேப்பர் கரன்சி பியட் கரன்சின்னு சொல்லுவாங்க அப்புறம் பிளாஸ்டிக் கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற டெபிட் கார்ட் கிரெடிட் கார்டெலாம் இங்கே பிளாஸ்டிகா்தான் தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ எலக்ட்ரானிக் மணி வந்துருச்சு டிஜிட்டல் கரன்சி கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இதெல்லாம் வந்துருச்சு பட் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிங்க மெட்டல் காயின்ஸ்லேருந்து பேப்பர் கரன்சி பேப்பர் கரன்சிலருந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இப்போ எலக்ட்ரானிக் மணி வந்திருக்கு இதில் யார் சட்டையாவது பிடிச்சி நம்ம கேள்வி கேட்டோமா ஏன் இருந்து பேப்பர் கரன்சிக்கு வந்தீங்க ஏன் பேப்பர் கரன்சிலருந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுக்கு வந்தீங்க ஏன் டெபிட் கார்டு கிரெடிட் இருந்து நீங்கள் எலக்ட்ரானிக் மணிக்கு வந்தீங்க கேட்கல காரணம் என்னன்னா ஒவ்வொரு டெக்னாலஜியுமே நம்மளை சவுரியப்படுத்தப்படுத்தி தான் நம்மளை அடாப்ட் பண்ண வைக்கிது அப்போ பேப்பர் கரன்சி காயின் எடுத்துகிட்டு போகிறத விட பேப்பர் கரன்சி எனக்கு ஈஸியாக இருந்ததுப்பா ஒரு பேக் நிறைய காயினு அள்ளிட்டு சத்தம் போட்டு போகிறதோட கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துகிட்டு போகிற ஈஸியாக இருந்தது கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துகிட்டு போகிறதோட ஒரு கார்டு எடுத்துகிட்டு போனால் எனக்கு ஈஸியாக இருந்தது இப்போ அதை விட நான் எப்படி பேசுறதுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேங்க அந்த ஃபோன் மூலயமா நான் பணம் மாற்றிக்க முடியும் அது பற்றிக்கலாம் அந்த கோவிட் டைமில் யார்ட்டையும் நான் கை கொடுத்து காசை கொடுக்க வேண்டியதில்லை கை நீட்டி காசை வாங்க வேண்டியதில்லை அப்போ இந்த நேரத்தில் ஃபோன் மூலியமாக கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நான் பணத்தை அனுப்ப முடியுது அப்போ எல்லா இடத்துலையுமே டெக்னாலஜி நம்ம ஏற்றுக்கக்கூடியதாங்க மாற்றுது அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் உருவாக இருக்குது பாருங்க கிரிப்டோ கரன்சி எலக்ட்ரானிக் மணிக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் சின்னதாக ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தாங்க எலக்ட்ரானிக் மணியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் இந்தியாவில் எந்த மூலையில் யார்ட்ட வேணால் நீங்கள் மாற்றிக்க முடியும் உட்காந்த இருந்து பட் இதுவே சௌகரியமாக இருக்குது அப்படின்னா உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு கரன்சி தான் இந்த கிரிப்டோ கரன்சிங்க இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க இது கரன்சியோட உச்சகட்டமாக இருக்கிற கிரிப்டோ கரன்சி இது அடுத்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு இந்த கிரிப்டோ கரன்சி உலகத்தில் நீடிக்கும்னு சொல்றாங்க இதுல வரணுமா வேணாமான்றதுக்கு கிடையாதுங்க வந்தது இன்டர்நெட் வந்து இப்போ ஸ்மார்ட் வந்து நிற்கிதுங்க இதோட உச்சக்கட்ட வளர்ச்சி இப்போ என்ன சொல்றாங்கன்னா பிளாக் செயின் சொல்றாங்க இதுமே அடுத்த ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் எப்படி இன்டர்நெட்டும் ஸ்மார்ட் போன் ஒரு மட்டும் இருந்துட்டு இருக்கோ அது மாதிரி அடுத்த ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் இந்த பிளாக் ஷேன் அப்போ நீங்க கேட்க போகிற என்ன கேட்க போறீங்கன்னா இருக்க உச்சகட்டமா இருக்க கிரிப்டோ கரன்சி பத்தியும் டெக்னாலஜியில் உச்சகட்டமா இருக்கிற பிளாக் முழுக்க பத்தினா நீங்க கேட்க போறீங்க நீங்க வரிசையில் இன்னைக்கு கவனிங்க இந்த கிரிப்டோ கரன்சியை உலகம் யாரும் யூஸ் பண்றாங்க அப்படின்னு உலகத்துல இருக்க ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும்தான் இந்த உலகத்தையே தூக்கி பிடிக்குதுன்னு சொல்றாங்க ஒன்று வந்து ஆயிலு இன்னொன்னு வந்து கோல்டு இது போட்டியா வந்த ஒரு துறை தான் கிரிப்டோ அப்படின்றாங்க இது யார் சொல்லிருக்காங்க க்ளோபல் இண்டஸ்ட்ரி அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஒரு புள்ளி ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க புள்ளி வருவாங்க ஒரு ஃபிகர் இருக்கும் இல்லையா அது எப்ப இருந்து எடுக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேஜை கொஞ்சம் கவனிங்க ஏன்னா இந்த டோட்டல் செஷன்லயே இது பேக் போன் கூட சொல்லலாம் ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சாதான் நான் சொல்ற விஷயத்தில் நீங்க இன்வால்வ் ஆகலாமா வேணாமான்னு ஒரு முடிவு எடுக்க முடியும் ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமான்றது ஒரு முடிவு எடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஆயிலோட டேர்ன் ஓரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலருன்றாங்க ரெண்டாவது இடத்துல இருக்க கோல்டு பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி செவன் பில்லியன் டாலர் இந்த இடத்துல மூணாவதாக கணக்கு எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலரை பில்லியன் டாலருங்க அப்போ எவ்வளோ மக்கள் தொகை உள்ளே வந்ததுக்கு இந்த கணக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டால் வேர்ல்டு பாப்புலேஷன் சராசரியாக எட்நூற்றி ஐம்பது கோடி மக்கள்ன்றாங்க கோல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் பீப்புள் உள்ளே வந்ததுக்கு நூற்றி ஐம்பத்தேழு பில்லியன் டாலர் வந்திருக்குன்றாங்க அப்போ கிரிப்டோக்கு எவ்வளோப்பா வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் ஆஃப் அ பர்சன்ட் எட்நூத்தி எண்பது கோடி மக்கள்ல அரை பர்சன்ட் உள்ள வந்ததுக்கு நாலரை பில்லியன் டாலர்ன்றாங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கொடுத்த ஃபிகருங்க இங்கிருந்து நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது போன வருஷத்துக்கு முந்தனை வருஷம் குடுக்குறாங்க ஆயில் கவனிய ஒன் பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் டாலரா மாறுதுங்க காலங்காலமா ரெண்டாவது இடத்துல இந்த கோல்டு பின்னுக்கு தெளிவிட்டு கிரிப்டோ ரெண்டாவது இடத்த பிடிக்குதுங்க எவ்ளோன்னு பாருங்க இருநூத்தி அறுபத்தி பில்லியன் டாலர் மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட கோல்டு கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்

இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உள்ள ஃபிகருங்க ஆனால் இப்போ நீங்கள் கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் டிரில்லியன் கிராஸ் பண்ணி டூ ட்ரில் போதுங்க இது கிரிப்டோ இப்போ எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மூணு துறையும் என்னவா இருக்கும் அப்படின்னு காலங்காலமாக ஆயிலையும் கோல்டையும் பின்னு முதல் இடத்துக்கு வருன்றாங்க கிரிப்டோ அது எவ்வளவு ஏனிப்படி வச்சா கூட எட்டாவது உயரத்தில் ட்ரில்லியன் டாலர் தொடுன்றாங்க ரெண்டாவது இடத்துல இருக்குன்றாங்க ஆயில் டூ ட்ரில்லியன் மூணாவது இடத்துக்கு தள்ளப்படுதுங்க இரநூறு பில்லியன் அப்ப இந்த இடத்துல எவ்வளவு மக்கள் தொகையாக இருந்தால் அது ஃபார்ட்டி டிரியன் கிரிப்டோ தோடு கேட்டா அப்பயுமே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேர்ல்டு பாப்புலேஷன் எட்டு கோடி மக்கள் பதினஞ்சு பிப்பிள் வந்தாலும் இது ஃபார்ட்டன் ராஜ இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா கிரெடிட்டிவ் அனாலிட்டிக்ஸ் சொல்றாங்க ஒரு துறையை அறிந்தோ இல்ல அறிவா இருந்தோ கணக்கிட்டு இது இப்படி போகுங்க இதுல நம்ம காலை வச்சு அதுல சக்சஸ் ஆகாங்க இதுல இன்வெஸ்ட் அதுல சக்சஸ் ஆகாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிரெடிட்டிவ் எடுக்கிறாங்க இது மாதிரி யாராவது ஒருத்தர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இன்சூரன்ஸை பற்றியோ ரியல் எஸ்டேட் பற்றியோ இல்லை ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு பிப்பிட்டு எடுத்து ஒரு குரூப் உட்கார வச்சு பேசியிருந்தாங்கன்னா அதில் ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பர்சன்ட் பீப்பிள் லைஃப் மாறி இருக்குங்க ஆனால் அன்னைக்கு சொல்றதுக்கு நம்மளுக்கு ஆள் கிடையாது சொல்லியிருந்தாலும் அன்னைக்கு இருக்க டெக்னாலஜி நம்ம ஏற்றுப்போமான்னு தெரியல ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு க்ளியராக கொடுத்துட்டேங்க இந்த கிரிப்டோன்ற துறை அடுத்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு நம்ம உலகத்தை நீடிக்க போகுதுங்க இதுதான் நம்மளை ஆள் ஆள போகுதுங்க இந்த இடத்துல நம்ம ஆரம்ப கட்டத்தில் வரோமா இல்லை மிடில் வரோமா இல்லை லாஸ்ட்டில் வரமாங்கறதுதான் கொஸ்டின் ஆனா வந்தாங்கன்றது கட்டாயங்க நீங்க சாய்ஸ்ல விட்டுருக்கலாம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டா ஓகே எனக்கு அது பிடிக்கலப்பா இது என் படிப்புக்கு இது செட் ஆகாது ஷேர் மார்க்கெட்டா வேணாம்ப்பா அது ஏதோ கேம்லின்றாங்க அதில் நான் ஆக விருப்பம் இல்லைப்பா இன்சூரன்ஸா அது தெருதுருவா அலையணும்ப்பா அந்த வேலை எனக்கு வேணாம்ப்பா அப்படி நீங்க சாய்ஸ்ல விட்டுருப்பீங்க ஆனா இது மாதிரி கிரிப்டோ கரன்சி இந்த கரன்சி நீங்க சாய்ஸ்ல விட முடியாது காரணம் என்னன்னா இது கட்டாயம் வந்தே தீரும் எப்படி நீங்க வாட்ஸ்அப்பில் வந்து இண்டர்நெட் போஸ்ட் கார்டெலாம் தூக்கி போட்டு நீங்க வாட்ஸ்அப் ட்விட்டர் ஒரு ஃபேஸ்புக் நம்மளுக்கே தெரியாமல் வந்தோமோ அது மாதிரி ஒரு பர்டிகுலர் பீரியட்ல நீங்க கிரிப்டோல உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் டிராவல் ஆகிட்டு இருப்பீங்க அப்போ இந்த இடத்துல ஆரம்ப கட்டத்தில் நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய அளவில் நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திக்க முடியும் ஒரு ஃபினான்சியல் பீடம் அடைய முடியுங்க மோஸ்ட் ஆஃப் த பீளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பாருங்க கையில கொஞ்சம் பணம் இருந்தால் உடனே ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு இடம் வாங்கி வைப்பாங்க இது பிஸினஸ் டுடேல கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க பேங்க்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இப்போ அது கூட கிடையாதுங்க என்ன கம்மியாயிடுச்சு மியூச்சுவல் ஃபண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க எட்டு பர்சன்ட் நிஃப்டி பதினாலு சென்செக்ஸ் பதினஞ்சுரை கோல்டு ரொம்ப விரும்பி இன்வெஸ்ட் பண்ணுற விஷயங்க கோல்டு யாரை கேட்டாலும் நகை வாங்கி வைக்கணும் நகை வாங்கி வைக்கிறதுல மூணு விஷயம் ஒன்று வந்து மக்கள் மத்தியில் நம்ம பக்கட்டாக இருப்போம் இன்னொன்று வாங்கி வச்ச காசு இந்த பொருள் இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு ஒரு ஒரு வாரம் கழிச்சோ இல்லை ஒரு மாதம் கழிச்சு இதோட விலை ஏறும் மூணு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எமர்ஜென்சிக்கு இதை காசாக்க முடியும் இந்த மூணு விஷயத்துக்காக தாங்க நம்ம கோல்டை நோக்கி ஓடுறோம் பட் போன வருஷத்துக்கு முந்தைய அதாவது இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் கோல்டோட சில்வர் அதிகமாக கொடுத்துருக்குன்றாங்க ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருக்குன்றான் இதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு மிராக்கல் ஒரு அதிசயம் நடந்திருக்கு கிரிப்டோட இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி வந்து நானூற்றி எழுபத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்துருக்குன்றான் இந்த கோல்டுக்கும் கிரிப்டோக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டுங்களா கோல்டு எதுக்காக வாங்குகிறோன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம லிக்யூடிட்டி பண்ணிக்க முடியும் கேஷ் ஆக்கிக்க முடியும் அதுவுமே நீங்கள் காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணிக்குள்ள தான் நீங்கள் கா காசு ஆக்க முடியும் மிட் நைட்டில் ரெண்டு மணிக்கு வேணும்னா உங்கள்கிட்ட எவ்வளோ தங்க இருந்தாலும் நீங்கள் காசாக்க முடியாது விடிய காலையில் நாலு மணிக்கு வேணாலும் காசாக முடியாது காலையில் பேங்கோ கடையை திறக்கணும் அப்போ தான் நீங்கள் போய் ப்ளச் பண்ணி நீங்கள் பணம் ஆக முடியும் வேற ஸ்கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் நைட்டு ரெண்டு மணிக்கும் காசாக்கலாம் விடிய காலையில் நாலு மணிக்கும் காசாகலாம் எப்போல்லாம் எமர்ஜென்சியாக இருக்கோ அப்போலாம் நீ காசு ரொம்ப ரொம்ப முக்கியம் கோல்டு நூறு பர்சன்ட் வளருதுன்னா இது ஆயிரம் பர்சன்ட் வளருது அப்போ வளர்ச்சிக்கும் பிரச்சனை இல்லை பண லிக்யூடிட்டிக்கும் பிரச்சனை இல்லை பொருளை பாதுகாக்கும் வைக்க முடியும் அப்படின்னா இன்றைக்கி உலகத்துலேயே ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சது எதுனா அந்த கிரிப்டோ தாங்க இதை பற்றி தான் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோங்க இன்றைக்கி இந்த அட் இத்தனை மக்கள் வந்து இந்த கிரிப்டோவை பயன்படுத்தியிருக்காங்க அப்போ இந்த துறை எப்படிப்பட்ட துறைன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் கூகுள் ஈபே அமேசான் சப்வே பேபால் மைக்ரோசாஃப்ட் இவங்க நான் செலக்டடாக போட்டிருக்கேங்க இவங்க எல்லாமே டாப் பீப்பிள் இவங்கலாம் அட் ப்ரெசென்ட் வந்து இந்த கிரிப்டோ பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்போ எப்பேற்பட்ட துறையை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் உங்கள் நண்பர்கள் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு உக்காரிச்சுருக்காங்கன்றத நீங்கள் பாருங்க பட் நான் ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த கிரிப்டோ துறைக்கு உள்ளே வந்தேங்க இந்த மாதிரிலாம் யாரும் ரெண்டாயிரத்தி பதினாலுல கிளாஸ் எடுக்கலாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க பட் ரெண்டாயிரத்தி பதினாலு எதை வச்சு உள்ள வந்தேன் அப்படின்னா ஜாம்போ இருப்பாங்க அதில் நான் செலக்ட் வச்சிருக்க ஆளுங்க பில்கேட்ஸ் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த கிரிப்டோக்குள்ள நுழைஞ்சிட்டாருங்க ஜான் டேவிட் மெக்கஃபியா ஆன்டி வைரஸோட சிஓ இவரும் கிரிப்டோல இருக்காருங்க ரிச்சர்ட் பிரான்சன் விர்ஜின் கிரூப்புக்கு சிஓங்க கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கம்பெனிக்கு ஒரு சிஓஓ இருக்காருங்க இவரும் கிரிப்டோல இருக்காருங்க விக் விக்ரம் பண்டிட் எக்ஸ் சிட்டி குரூப் சிஓ நம்ம இந்தியால ஒரு நேர்மையான நிறுவனம் எதுன்னு கேட்டா அடிச்சு சொல்லாங்க டாடா நிறுவனம் ரத்தன் டாடா இவருமே இன்வெஸ்ட் நடிகர்கள்ல நடிகர் அமிதாப் பச்சன் நீங்க யூடியூப்லயோ இல்ல கூகுள்லயே போய் அடிச்சு பாருங்க அமிதாப் பச்சன் கிரிப்டோ கரன்சின்னு போடுங்க இவரை பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் வந்துடும் அப்ப நான் ஏன் இவங்கள வச்சு உள்ள வரணும் அப்படின்னு கேட்டா இவங்கெல்லாம் சர்வசாரமா யாரோ ஒருத்தர் சொன்னதுக்கெல்லாம் வரமாட்டாங்க ஒரு ஆர் டிபார்ட்மெண்ட் டி டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் பண்ணி தான் உள்ள வந்திருப்பாங்க அப்போ இவங்களோடய நம்ம டிராவல் பண்ணால் நம்ம காசு ஆக்க முடியும் பணம் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால் மட்டுமே நான் கண்ண முடி கிணத்துல குதித்தேங்க ஆனால் போய் உள்ள போய் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துலேயும் பணம் பெருசாக பார்க்க ஆரம்பித்தேங்க அப்போ தான் எனக்கு தோணுச்சு அப்போ இவ்வளோ சீக்கிரம் பணம் கிடைக்குது அப்படின்னா அது ஒரு நேர்மையான முறையில் கிடைக்குதுன்னா இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா என்ன அப்படின்றதுனால தான் இதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரெண்டாயிரத்தி பதினேழில் கிடைச்சிதுங்க ஸோ நான் முக்கியமாக உள்ளே வந்தது காரணம் இவங்க தாங்க இவங்களை என்னால் மறக்க முடியாது நீங்கள் கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களை போத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இதை தாண்டி இன்னைக்கு ஒரு எழுபத்தெட்டு நாடுகள் இந்த கிரிப்டோ கரன்சிய சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் இந்தியாங்க இது நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாங்க கிரிப்டோ கரன்சின்ற விஷயம் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் பேருக்கு தெரியாம வந்துக்கலாம் ஆனா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த துறையை எழுபத்தெட்டு நாடுகள் கையில எடுத்துட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய துறையா இருக்கும்னு பாருங்க வி ஆர் சோ லக்கின்னு தான் சொல்லணும் நம்ம எல்லாம் இப்ப ஆரம்ப கட்டத்துல இதை பத்தி தெரியுறதுனால இதை தவிர விட்டோம்னா எப்படி எஸ்டேட் மார்க்கெட் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்மளுக்கு தெரியுதோ ஷேர் மார்க்கெட் பதினஞ்சு வருஷம் கழிச்சு தெரியுதோ இன்சூரன்ஸ் பதினஞ்சு வருஷம் கழிச்சு தெரியுதோ அது மாதிரி நீங்க ஒரு பீரியட்ல அன்னைக்கு ஒருத்தையும் சொன்னாப்பா பிபிடி போட கிளாஸ் எடுத்தனா நம்ம நீ விட்டுட்டோம் அப்படின்ற சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது அப்போ அது ஏன் வரணும் இதனால என்ன பெனிஃபிட்டு கவர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒரு பணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் ருப்பிங் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் டாலரு ஜப்பானை பொறுத்த வரைக்கும் எண்ணு சைனா பொறுத்த வரைக்கும் ஏன் இது மாதிரி நிறைய இருக்குது நான் செலக்டடாக நாலு எடுத்துருக்கேன் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் வேர்ல்டு ஒன் கரன்சிக்கு மாறிக்கிட்டு இருக்கோன்றாங்க இது வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எகெயின் இன்ஃப்ளேஷன் பண வீக்கன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேரில் எல்லா நாட்டோட பண மதிப்பும் சமமாக தாங்க இருந்தது உதாரணத்துக்கு நமக்கு வருவானா அமெரிக்காவுக்கும் ஒரு ரூபா தான் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல அமெரிக்காவோட ஒரு ரூபா நீங்கள் வாங்கினா இங்கிருந்து ஏழு ரூபா கொடுக்க வேண்டியதாக இருந்தது எண்பத்தஞ்சில் பன்னெண்டுருவா கொடுத்தா தான் ஒரு ரூபா திருப்பி கொடுத்தாங்க தொண்ணூத்தொன்னுல இருபத்தி நாலு ரூபா கொடுத்தா தான் ஒரு ரூபா இப்போ ஆல்மோஸ்ட் இருந்து எண்பது ரூபா கொடுத்தா தான் ஒரு ரூபா திருப்பி தரோம் அப்ப இதுல யார் வளர்ந்துருக்கா அப்படின்னு கவனிச்சிங்கன்னா அமெரிக்கா பெருசா வளர்ந்துட்டே போதுங்க நம்ம ரொம்ப கீழே விழுந்துட்டே போறோம் ஒரு தராசில் அமெரிக்கா மக்களை ஒருத்தனை நிற்க வச்சிங்கன்னா அவனை சரி பண்ணுறதுக்கு நம்ம இங்கேருந்து எழுபத்தஞ்சு பேர் போய் நின்னாதான் அந்த தராசு ஆகும் இதோட கொடுமை என்ன தெரியாது நம்ம ஒரு ரூபாய்க்கு இந்தோனேஷியா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தரணும் இந்த இடத்துல தான் நம்ம மனசை கொஞ்சம் தேர்த்திக்க வேண்டியது இருக்கு நமக்கும் கீழே நிறைய நாடு கீழே விழுந்து கிடக்குது அப்படின்னு அதோட கொடுமை சோமாலான்ற கண்ட்ரி அவன் நாட்டில் அவன் பணத்துக்கு வேல்யூ கிடையாதுங்க அவன் பணத்தை ரோட்டில் கூறு போட்டு வித்துட்டு இருக்கான் அங்கே செல்லக்கூடிய பணம் எதுன்னு கேட்டால் அமெரிக்கா டாலர் தான் சொல்கிறாங்க அந்த காலத்தில் மாதிரி துப்பாக்கி தூக்கிட்டோ இல்லை இது அருவாலை தூக்கிட்டோ இல்லை கத்தியை தூக்கிட்டோ போர் புரிஞ்சுனா நாட்டை கைப்பற்றணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை முடக்கிட்டாலே இந்த நாடு இன்னொரு நாடு சொந்தமாகிடுது அந்த மாதிரி இன்னைக்கு சோமாலியா அமெரிக்கா கண்ட்ரோல் போயாச்சுங்க நாளைக்கு இண்டோனேஷாங்க நாளா அன்னைக்கு அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன சொல்லி ஒரு தனி ரிசர்ச் நடந்துகிட்டு இருந்ததுங்க அழிஞ்சிட்டு வர நாடுகள்லாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் மிஸ்டர் சத்தோஷி நாகமோட்டா இவர் என்ன சொல்கிறாருனா இதுக்கு நான் முடிவு கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த கீழே விழுந்த நாடுகள் ஒரு சிலர் வந்து என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அவர்கிட்ட அப்போ இவர் சொல்கிறாரு பண்ட முறையில் இருந்தப்ப இந்த பிரச்சனை இல்லைங்க எப்போ வந்து நீங்கள் ரூவா நாணயங்கள் இதெல்லாம் கொண்டு வந்தீங்களோ அப்போதான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு மூணாவது நபர் குறுக்கீடு இருக்கும்போது அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு திரும்ப நீங்கள் பழைய மாதிரி பண்ட முறைக்கு மாறிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்றார் வந்த வேகத்தில் எல்லாம் திரும்பி போயிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு இப்போ போய் பேட்டா சிஸ்டம் பண்டமாற்ற முறைன்னு சொன்னால் இது செட் ஆகாது அப்படின்னு ஆனால் விடலைங்க பண்டமாற்ற முறையை நான் டிஜிட்டலாக அறிமுகப்படுத்துகிறேன் நீங்கள் அன்றாட உங்கள் ரூபா நோட்டில் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களோ அது எதுவுமே என்னோட பொருள்ல இருக்காது அப்படின்னு தான் கொஞ்சம் காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சாங்க இவர் எதனத்தையும் சொல்ல வராரு என்னன்னு கேட்போம் அப்படின்னு அப்போ ஒரு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ரூவா நோட்டை உங்களுக்கே தெரியாமல் திருடுறாங்க இல்லையா அது மாதிரி என் பொருளை திருட முடியாது உங்க ரூவா நோட்டுற மாதிரியே அதே அச்சா அசலா வந்து டூப்ளிகேட் பண்றாங்க இல்லையா அது மாதிரி என் பொருளை டூப்ளிகேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துறாங்க அப்படி சொல்லும் போதுதான் எல்லாரும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க இவர் என்னத்தையும் சொல்ல வராரு அப்படின்னு அவர் கண்டுபிடிச்ச பொருள் பேர் வந்து பிட்காயின் சோ இதோட பயோகிராஃபி பாருங்க மதர் கிரிப்டோன்னு அழைக்கிறாங்க இப்ப காரணம் என்னன்னாங்க ஒரு பொருள் உலகத்துக்கு அறிமுகமாகுது அந்த பொருள் உலகமே ஏத்துக்குது அப்படின்னா அதை சம்பந்தமா நிறைய பேர் உள்ள குதிப்பாங்க உதாரணத்துக்கு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்ன்ற எல்ஐசின்னு ஒருத்தவங்க மட்டும் தான் வந்திருந்தாங்க அதில் மக்கள் நிறைய தேவைப்படுது மக்களுக்கு அப்படின்னும் போது அதை சார்ந்து நிறைய துறைகள் வரச்சுது எஸ்பிஐ இருக்கணும் எச் டிஆர் ஐசிசி அது மாதிரி கிரிப்டோ கரன்சி உலகம் ஏத்துட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு எழுபத்தி எட்டு நாடுகள் ஏத்துக்கிட்டாங்க அப்ப நாளடை இது அதிகமா தேவைப்படும் போது இதை சார்ந்து நிறைய புது புது நபர்கள் உள்ள குதிக்க ஆரம்பிச்சாங்க எவ்வளவு பேர் வந்தாலும் முதல்ல வந்தது பிட்கான் தானே இதுதான் மதர் கிரிப்டோன்னு சொல்லி பேர் வச்சாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் லான்ச் பண்ணாங்க அதோட ஃபவுண்டர் ஆல்ரெடி சொல்றேன் சத்தோஷி நாக்கமட்டா அவர் எந்த நாடா சேர்ந்தவா ஜப்பான் கண்ட்ரி சேர்ந்தவர் அவர் எவ்வளவு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு பாருங்க டோட்டலாக இருபத்தோரு மில்லியனுங்க ரெண்டு கோடியே பத்து லட்சம் காயின் இதுக்கு மேலே ஒரு கால் காயின் கூட யாரும் அதை தயாரிக்க முடியாதுங்க இதை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு பதினோரு லட்சம் காயின் மட்டும் அவர் பேக்கெட் வச்சுக்கிட்டார் ராயல்ட்டியா நான் தானே கண்டுபிடிச்சேன் இதை நான் எடுத்துக்கிறேன் இதோட சேர்ந்து ஒன்று சொல்றாரு இனிமே இந்த கிரிப்டோ கரன்சி யார் பாக்கெட்ல இருக்கோ அவங்க தாங்க ஓனர் நான் ஓனர் கிடையாதுங்க இதைத்தான் நான் பண்டமாற்ற முறைன்னு சொன்னதுங்க பண்டமாற்ற முறையில அரிசி யார் வச்சிருந்தாங்களோ அவங்க தான் ஓனருங்க பருப்பு யார் வச்சிருந்தாங்களோ பருப்புக்கு அவங்க தான் ஓனர் இதுல மூணாவது நபர் வந்து நீ என கணக்கு கொடுக்கணும்னு சொல்லுங்க கிடையாது அது மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி யார் பாக்கெட்ல இருக்கோ அவங்க தான் ஓனர் என் பேக்கெட்ல இருந்தா நான் தான் ஓனர் உங்க பேக்கெட்ல இருந்தா நீங்க தான் ஓனர் இதில் நடன நீ சந்தோஷமாக்க மாட்டா போய் பதில் சொல்லணும் அவருக்கு ஏதாவது சம அமௌண்ட் கொடுக்கணுன்றது கட்டாயம் கிடையாது இதை மக்கள் பயன்பாடு கொடுத்துட்டாருங்க கொடுத்து முடிச்சுட்டு ஒரு பதினோரு லட்சம் மட்டும் அவர் கையில் எடுத்துக்கிட்டாங்க அப்போ இந்த இடத்துல மூணே மூணு விஷயத்தை மட்டும் நான் இங்கே புதுசாக வந்த நபருக்கு நான் தெரியப்படுத்துருங்க ஏன்னா இது பெரிய கடலுங்க கிரிப்டோ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இதில் டிராவல் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு அடிப்படை நாலேஜ் வந்து ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்தாலே போதுங்க இந்த மூணு பாயிண்ட் நான் சொல்றேன் நீ கொஞ்சம் கவனிங்க இதை கேட்டதுக்கப்புறம் இதில் டிராவல் பண்ணலாமா வேணுன்ற முடிவு நீங்கள் எடுங்க ஃபஸ்ட்டு வாட் இஸ் கிரிப்டோ டிஜிட்டல் கரன்சி கடுத்து நீங்கள் கிரிப்டோ ஒன்று வந்துச்சு இதை கொஞ்சம் தெளிவாக சொன்னால் எங்களுக்கு புரியுமா அப்படின்னா இட் இஸ் இ விர்ச்சுவல் கரன்சி வி கே நாட் ஃபீல் அண்ட் யூசிங் ப்ளாக் செயின் விர்ச்சுவல் கரன்சினால் நீங்கள் ரூவா நோட்ட மாதிரியோ தங்கத்த மாதிரிலாம் தொட்டுலாம் பார்க்க முடியாதுங்க வெறும் நம்பராக தாங்க ட்ராவல் ஆகும் இப்போ உங்கள் ஃபோனில் ஜிபே நீங்கள் அனுப்புறீங்களே ஃபோன் பி பேடிஎம்லாம் அனுப்புறீங்களே ஒரு நம்பராக தான் அங்கே போய் ட்ராவல் ஆகுது ஆனால் போகிறவங்களுக்கு அது வேல்யூவாக மாறுது அது மாதிரி தான் இது நம்பராக ட்ராவல் ஆகுங்க வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் யாருக்குன்னா நீங்கள் அனுப்ப முடியும் இதில் முக்கியமான பாயிண்ட் கவனிங்க யூசிங் பிளாக் செயின் அவர் சொன்னார் என் பணத்தை எக்காரணத்தை கொண்டு திருட முடியாது என் பணத்தை எக்காரணத்தை கொண்டு டூப்ளிகேட் பண்ண முடியாது அது எந்த தைரியத்தில் சொன்னார்னாங்க இந்த பிளாக் செயின் ஒரு விஷயம் இருக்கிறனால தான் அந்த பாயிண்ட்டை சொன்னாருங்க அப்போ இந்த பிளாக் செயின் மட்டும் தான் பயன்படுமா இந்த கிரிப்டோ கரன்சிக்கு தான் பயன்படுமான்னு கேட்டால் கிடையாதுங்க இந்த பிளாக் செயின் எல்லா துறைக்குமே பயன்பட போதுங்க ஆல்ரெடி சில துறைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்போ இது எந்த துறையிலாம் அந்த பிளாக் செயின் ஒரு விஷயம் திணிக்கப்படுதோ அந்த துறை பாதுகாக்கப்படுங்க சிம்பிள் இப்போ இன்னும் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்கே அந்த தெரிஞ்சு ஒரு எட்நூறு மக்கள் இருப்பீங்க ஒரு எட்நூத்தம்பது பீப்புள் இருப்பீங்க எட்நூத்தம்பது பீப்புளுமே நம்ம பிளாக் இருக்கும் ஒவ்வொருத்தர் பேக்கெட்லையுமே நூறுரூவா நோட் இருக்குங்க இந்த இடத்துல ஒரு திருடன் வந்து யாரோ ஒரு பர்டிகுலர் பீப்புள் பேக்கெட்லேருந்து ஒரு நூறுவா எடுக்கணும்னு முடிவு பண்ணா இந்த பிளாக்ஷென் சிஸ்டம் என்ன சொல்லுதுனாங்க எட்நூறு பேர் இருக்கீங்களா இந்த எட்நூறு பேர் பேக்கெட்லையும் நீ ஒரே செகண்ட்ல கையை விட்டா மட்டும்தான் நீ யார் பேக்கெட்லேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறோம் அந்த வந்து நூறுரூவா வெளியில வரும்னு சொல்லுது சிஸ்டம் இப்போ அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியில் வந்தாலே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகுங்க இதில் தமிழ்நாட்டில் ஓவிய சீஸில் எங்கெங்கேயோ உட்காந்துருக்கீங்க உங்கள் உங்கள் பேக்கெட்லேருந்து நான் எப்படி பணத்தை எடுக்க முடியும் அப்போ இந்த கிரிப்டோ கரன்சிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிளாக் இது வரைக்கும் உருவாயிருக்குன்றாங்க புது நபர்கள் வர வர அந்த பிளாக் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இன்னும் புரியுற மாதிரி சொன்னால் ஒரு டயக்ராம் போட்டுருக்கேன் பாருங்கள் ஒரு ஐநூறு அக்கௌண்ட் செஞ்சுச்சுன்னா ஒரு பிளாக்குங்க அடுத்த ஐநூறு அக்கௌண்ட் செஞ்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக இன்னொரு பிளாக் கிரியேட் ஆகிடும் இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்கும் செகண்ட் பிளாக்கும் லிங்க் ஆகும் அதனால தான் அது பேர் பிளாக் செயின் ஃபஸ்ட்டு பிளாக்ல என்னெல்லாம் டேட்டாஸ் இருக்கோ அதெல்லாம் செகண்ட் பிளாக்லேயும் இருக்கும் இப்படியே இன்னைக்கு ஒரு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிளாக் மேலே கிராஸ் ஆகிடுச்சிங்க அப்போ இதில் ஒரு மூணாவது பிளாக்ல ஒருத்தன் பணம் எடுக்கணும்னு முடிவு பண்ணானா சிக்ஸ் லேக் ஃபிஃப்டி ஆறு லட்சத்த ஐம்பதாயிரம் பிளாக்கையும் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் தேர்ட் பிளாக்லேருந்து பணம் எடுக்க முடியும் இந்த பிளாக்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டால் க்ளவுட் சர்வருன்றாங்க சேட்டலைட்டில் இருக்குது ஒவ்வொரு நாடுகளும் எங்கெல்லாம் அந்த கிரிப்டோ கரன்சி பயன்படுத்துகிறாலும் அங்கெல்லாம் பிளாக் உருவாகிடும் அங்கெல்லாம் அங்கே போய் காயின் சேர்ந்துருக்கும் அப்போ ஒரு திருடம் எந்த பிளாக்கை தொட முடியும் எவ்வளோ நேரத்தில் எல்லா பிளாக்கையும் ஒன்று சேர்ந்து ஓப்பன் பண்ண முடியும்ன்றது அப்போ இது சத்தியமா நடக்காதுன்ற காரணத்தினால ஒரு எழுபத்தெட்டு நாடுகள் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் இந்தியாங்க இதை தாண்டி வாட் ஆர் த பெனிஃபிட்ற பாருங்க இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் இது வேஸ்ட்டுங்க நீங்க சொல்லுங்க இந்த கிரிப்டோ கரன்சி பத்தமா நீங்க தலையை வச்சு படுக்க வேண்டாம் டிரான்சாக்ஷன் டைம் உங்க வெளிநாட்டில் உங்க பசங்களோ இல்லை உங்க உங்க பையனோ உங்க பொண்ணும் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்க கரன்சியை அனுப்பணும் அப்படின்னா குறைஞ்சது மூணு நாட்கள் வந்து நாலு நாட்கள் ஆகுதுன்றாங்க வெஸ்டர்ன் யூனியன் இல்லை மணிக்கிறாமலே கொண்டு போய் நீ பணத்தை கொடுத்து அவங்களுக்கு அந்த கரன்சி நீங்கள் மாற்றி அனுப்புணும் இங்கே அன்னைக்கே போய் சேர்ந்துடும் சார்ஜஸ் ஒரு லட்சத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரூபா பிடிக்கிறாங்க இங்கே வெறும் எஸ்எம்எஸ் சார்ஜ் என்னோட நண்பர் ஒருத்தர் ஒரு பையனுக்கு அனுப்புறாருங்க பதினஞ்சு லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சாயிரமும் பதினெட்டாயிரமும் ஃபீஸ் கொடுக்குறாரு ஃபீஸ் அதாவது சார்ஜஸ் கரன்சி இங்கே கன்வெர்ட் பண்ணி அனுப்புறதுக்கு இங்கே வெறும் எஸ்எம்எஸ் சார்ஜ் தான் சொல்கிறாங்க பாதுகாப்பு கவனிங்க இங்கேருந்து நான் பெங்களூருக்கோ ஹைதராபாத்துக்கும் நான் ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஹை ரிஸ்க்குன்றான் போகிற வழியில் நானே பணத்தை தொலைச்சிட்டேங்க இல்லை யாரும் என் பணத்தை திருவிட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்டாக தாங்க இருக்குது என் பணம் திரும்பி வந்ததா இல்லைங்க ஆனால் கிரிப்டோ கரன்சி வச்சிருந்தா நோ ரிஸ்க்குன்றாங்க காரணம் என்ன உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை தான் அந்த கரன்சி எடுத்துகிட்டு போவீங்க போகிற வழியில் நீங்கள் ஃபோனை தொலைச்சிட்டிங்க இல்லை உங்கள் ஃபோனை யாரோ திருட்டாங்க எடுத்தவங்க உங்கள் ஃபோனை மட்டும் தாங்க பயன்படுத்த முடியும் உங்கள் பணத்தை அஞ்சு பைசா கூட அதில் தொட முடியாதுங்க நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அங்கே போய் இன்னொரு ஃபோனை வாங்கி உங்கள் பணத்தை உள்ள கொண்டு வரலாம் நோ ரிஸ்க் வேல்யூ பார்த்துங்க இன்ஃப்ளேஷனு நம்ம பணத்தோட மதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது இங்கே எப்படி தங்கம் ஏறுதோ எப்படி டாலர் ஏறுதோ அது மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி விலையும் ஏறிட்டே போகுது அப்படின்றாங்க கண்ட்ரோல் நம்ம ரூவா நோட்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் இருக்கு ஆர்பிஐ பேங்க் அந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கு இங்கே ஒரு பண்ட மாட்ட முறைன்னு சொன்னார் நீங்கள் வச்சுன்னா நீங்கள் தான் கண்ட்ரோல் நான் வச்சுருந்தா நான் தான் கண்ட்ரோல் அந்த பணத்துக்கு மூணாவது நபருக்கு நம்ம பதில் சொல்கிற அவசியம் கிடையாது இது செலக்டட் தான் எடுத்திருக்கேன் என்ன நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குங்க நம்ம அதெல்லாம் சொன்னால் இதுக்கே நம்மளை கிளாஸ் முடிஞ்சு விடும் அப்போ இதில் எதாவது ஒரு பாயிண்ட் இது வேஸ்ட் நம்ம ஏதாவது முடிவெடுக்க முடியுமா எல்லாமே நம்மளுக்கு நடைமுறையில் தேவைப்படக்கூடிய பாயிண்ட்டாக தான் இருக்கு மூணாவது விஷயம் கவனிங்க ஒய்வி நீட்டு நோ கிரிப்டோ இந்த நேரத்தில் நான் ஏன் இந்த கிரிப்டோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் முதல்ல சொன்னதாங்க இரண்டாவது வருமானம் தேவைங்க நம்ம வாழ்வாதாரத்தை மாற்றணும் அப்படின்னா எப்போல்லாம் நியூ டெக்னாலஜி ஒன்று உருவாகுதோ அது நம்மளுக்கு புரியுதோ மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ அதில் கண்ணை கட்டி கிணத்துல குதிக்கிற மாதிரி குதிச்சிடணும் வென்னவ் தியூ டெக்னாலஜி இஸ் கம்மிங் சஜெஸ்ட் யூ டு இட் இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியனுங்க இது எங்கேயும் கூகுளெல்லாம் இல்லை ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னா அந்த டெக்னாலஜி மக்கள் ஏற்றுக்குறாங்கன்னா நாமளும் அதில் ட்ராவல் பண்ணோம்னா அழகாக நம்மளையும் மேலே கொண்டு வந்து விட்ருவாங்க அப்படின்றது என்னோட பர்சனல் கருத்துங்க அது ஸோ இனிஷியலாக வரவங்களுக்கு இந்த மூணு பாயிண்ட் போதுங்க நீங்கள் ஒருவேளை உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்கள் கூட்டம் உட்கார வச்சிருப்பாங்களே உங்கள் நண்பர்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸு அவங்க இதை பற்றின கிளாஸ் இன்னும் பெருசாக எடுப்பாங்க உங்களை தகுதிப்படுத்திடுவாங்க அப்டேஷன்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ இதெல்லாம் ஓகே தம்பி இது நம்ம இந்தியால என்ன சொல்றாங்க நிறைய பேர் சொல்றாங்கல்ல இந்தியாவில் இதை வாங்கக்கூடாதுன்றாங்க இதை விற்கக்கூடாதுன்றாங்க என்னமோ நியூஸ் சொல்றாங்க இதெல்லாம் இந்தியாவில் என்ன சொல்றாங்க அப்படின்னாங்க இன் ஜெனரல் பொதுவாக உலகத்துல இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா டிஜிட்டல் அசட்டாக பயன்படுத்துறாங்க டெண்டர் கரன்சியா பயன்படுத்துறாங்க டிஜிட்டல் அசட்னா சொத்தாவும் பயன்படுத்திக்கிறாங்க பண பரிவர்த்தனை பயன்படுத்துறாங்க உலக நாடுகள்ல பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க சொத்தா மட்டும்தான் பயன்படுத்த முடியும் காரணம் நம்ம மக்கள்ட்ட ஒரு பழக்கம் இருங்க ஓரளவுக்கு பணம் சேர்ந்துச்சுன்னா உடனே கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க ஒருவேளை இந்தியாவில் இதை நீங்கள் பரிவர்த்தனை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டா அடுத்த செகண்ட் நம்ம மக்கள் எங்கே போய் கை வைப்பாங்கன்னா பேங்க்கில் போய் தான் கை வைப்பாங்க இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பேங்க்கில் முப்பது நாற்பது நாற்பதுலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட்டில் என்னட்டு என் பணத்தை கூடுன்னா பேங்க் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இன்னைக்கு அந்த சூழ்நிலை தான் பேங்க்கில் நடந்துட்டு அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் பரிவர்த்தனை வர்றதுக்கு குறைஞ்ச ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கூட ஆகலாம் ஏழு வருஷம் கூட ஆகலாம் அது வரைக்கும் நீங்கள் சொத்தாக பயன்படுத்திக்கலான்னு இந்தியாவில் கொடுத்துருக்காங்க அலோவ் பண்ணியிருக்காங்க எப்படி நகை வாங்குறதுக்கு நகை கடை இருக்கோ அது மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கு இந்தியாவில் எக்ஸ்சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க இது வேணா நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க இல்ல ஸ்கிரீன்ஸ் எடுத்துக்கோங்க இது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த கிரிப்டோ கரன்சி நீங்கள் பணமாக்க முடியுங்க இதை தாண்டி இந்தியாவில் என்ன சப்போர்ட் பண்றாங்க பாருங்க பால் சக்தி புரஸ்கார அவார்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் அவார்டு ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு கிரிப்டோ சம்பந்தம் ஒரு ஆப் கண்டுபிடிச்சதுக்காக அப்போ இந்தியாவில் கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றது அந்த பேஜ் போட்டு காட்டியிருக்கேன் நீங்க ட்விட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை தாண்டி பிளஸ் டூல பசங்க படிச்சிட்டு வெளியில வர்றாங்கன்னா கிரிப்டோ கரன்சி பத்தி தெரிஞ்சிட்டு தாங்க வெளியில வருவாங்க கிரிப்டோ கரன்சி பற்றி சப்ஜெக்ட் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் சரி இந்த எக்கனாமிக்ஸ் புக்லையும் சரி நிறைய இதை பத்தி வழக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ வரக்கூடிய வருங்காலத்தில் இருக்க சமுதாயத்தில் வர அந்த பசங்க புதுசாக வர பசங்க எல்லாம் அப்கமிங் பீப்புள் எல்லாமே கிரிப்டோ கரன்சி வெளியில வருவாங்க அப்படின்றதையும் நம்ம இந்தியாவில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றதும் உங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துறேன் டிசிஎஸ் டாடா கன்சல்டென்சி சர்வீஸ் இவங்க இப்ப வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணிக்காங்க இங்க கொஞ்சம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அட் ப்ரெசென்ட் வந்து பேங்கிங் பீப்புள் இன்ஸ்டியூஷன் பீப்புளுக்கெல்லாம் வந்து இதை ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க கிரிப்டோனா என்ன கிரிப்டோ எப்படி வாங்குறது எப்படி விற்கிறது எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்ற ட்ரைனிங் நடந்துட்டுருங்க நீங்கள் என்ன நோட் என்ன ரெண்டு வருஷம் கழிச்சோ இல்லை மூணு வருஷம் கழிச்சோ பேங்க்கில் கிரிப்டோ கரன்சின்னு ஒரு கவுண்டர் போட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாமே அவங்க கிரிப்டோ கரன்சிக்கு மாற்றுவாங்க இது நடந்தே தீரும் ஏற்கனவே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா பேங்கில் அவங்களோட டெபாசிட்ஸ் போக மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு கவுண்டரு ஷேர் மார்க் ஒரு கவுண்டருன்னு போட்டு வச்சுருக்காங்க மூணாவது ஒரு கவுண்டர் வர வரப்போது அது கிரிப்டோகரன்சி பத்தி அப்ப இன்னைக்கு டிசிஎஸ்ங்க நாளைக்கு அதானி நாளைக்கு ரிலையன்ஸ் இவங்க எல்லாம் அடுத்தடுத்த லைன்ல இருக்காங்க இவங்க எல்லாம் உள்ள வந்துட்டா உங்களுக்கு இடம் கிடையாதுங்க அப்ப இவங்க எல்லாம் வர்றதுக்குள்ள நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஒரு பெரிய அளவுல உங்க பினான்சியல நீங்க செட் பண்ணிக்க முடியும் இத தாண்டி ரெண்டாயிரத்தி பதினேழுலயே ஆந்திராவோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு பெரிய கான்பரன்ஸே போட்டு நடத்திட்டாருங்க பிளாக் செயினை பத்தி நான் சொன்னேன் இல்லையா கிரிப்டோ மட்டும் இந்த பிளாக் சென்ட் பயன்படாதாங்க எல்லா துறைக்குமே பயன்படும் எந்தெந்த துறைக்கு பயன்படுத்தோ அந்த துறை பாதுகாக்கப்படும் இவர் கான்ஃபரன்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு அவர் எந்த துறைக்கு டெஸ்ட் பண்ணுறாருன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் நம்ம இடம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துல அவர் செட் பண்றாங்க நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் போய் இடம் வாங்காதப்பா ஏங்க அங்கே டபுள் டாக்குமெண்ட் ஒன்று ஏமாத்திருவான் டூப்ளே டாக்குமெண்ட் ஒன்று ஏமாத்திருவான் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆந்திரா பொறுத்தவரைக்கு இனிமேல் அந்த அந்த பேச்சுக்கே வாய்ப்பு கிடையாதுங்க எல்லாமே பிளாக் சென்னைல கொண்டு போய் வச்சிட்டாங்க அங்கே டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டும் பண்ண முடியாது டபுள் டாக்குமெண்ட் பண்ண முடியாது அவருக்கு அப்புறம் இருந்த சீஃப் மினிஸ்டர்

ஒரு பொருள் வருது அப்படின்னா அந்த பொருளுக்கு உடனே ஒரு பேர் நம்ம வைக்க ஆரம்பிப்போம் அந்த பேர் தான் மக்கள் பயன்படுத்துவாங்க உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர்னா கணினிங்க மொபைல்னா கைபேசின்னு சொல்லுவோம் இந்த பிளாக் சேனுக்கு இவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க பாருங்க நம்பிக்கை இணையம் அப்போ இந்த பிளாக் சேனில் எவ்வளோ வந்து நம்பிக்கை இருந்தால் இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க திருட முடியாது டூப்ளேட் பண்ண முடியாதது உறுதிப்படுத்தினா மட்டும்தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ண முடியுங்க நீங்கள் கூகுள் அடிச்சீங்கன்னா வருங்க இதுக்கு நம்பிக்கை இணையன்னு பேர் வச்சுட்டாங்க அப்போ பிளாக் செயின்ல எதெல்லாம் இன்வால்வ் ஆகுதோ அதை எதுவுமே திருடப்பட முடியாது தான் இந்த பேர் அவங்க கொடுத்தாங்க இதை தாண்டி நான் இந்த சர்டிஃபிகேட் வாங்கினேங்க நிறைய அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்களே அவங்களுக்கு சரியான உற்பத்திக்கு ஒன்றான பணம் போய் சேரது இல்லை இனிமேல் ப்ளாக் சென்னை கொண்டு வரான்னு ஒரு கிளாஸ் நடந்தது அந்த க்ளாஸ் நான் அட்டன் பண்ணது என்னோட சர்டிஃபிகேட் தான் இது எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம இன்சூரன்ஸ்லாம் விற்க போகிறோம்னா நம்மளுக்கு ஒரு ஐஆர்டி எக்ஸாம் வேணுமோ அது மாதிரி ப்ளாக் சேனை பற்றி பேசுறதுக்கு கிரிப்டோ பற்றி பேசுறதுக்கு நம்ம இதில் கிளாஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க இதுவும் என்னோட சர்டிஃபிகேட் தாங்க இந்த ரெண்டு சர்டிஃபிகேட் எதுக்கு காட்டியிருக்கேன் அப்படின்னா நான் இதெல்லாம் படிச்சிருக்கேங்க எனக்கு வேலை கொடுங்க எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்குற அது கொடுக்கலங்க இந்தியாவில் இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க இது நீங்களும் போய் படிக்கலாம் எம்எஸ்எம்ஐ நீங்க கூகுள் அடிச்சீங்கன்னா அட்ரஸ் வருங்க உங்க நியரஸ்ட் லொகேஷன் எது அங்கே பண்றாங்கன்னு பார்த்து நீங்களும் போய் படிக்கலாம் ஸோ இது அவ்வளவுமே நம்ம இந்தியாவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதை தாண்டி ஆல்மோஸ்ட் இந்தியா பிளாக் செயின்ல கவர் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேட் எல்லாமே பிளாக் செயின் கொண்டு வந்துட்டாங்க இன்க்ளூடிங் தமிழ்நாடுங்க இதை தாண்டி உலக அளவுல என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க பாருங்க வெல்ஸ் ஃபார்கோ அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பேங்க் அவங்க வந்து கிரிப்டோ சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேங்க்ல நான் சொன்னேன் இல்லையா வருங்காலத்தில் ரெண்டு வருஷம் கழிச்சா மூணு வருஷம் கழிச்சா இந்தியாவில் பேங்க்கில் கிரிப்டோ கரன்சி ஒரு கவுண்டர் போடுவாங்க இப்போ அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஜெமினின்ற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சுங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஆப்பிள் பே மூலியமாக கூகுள் பே மூலியமாக நீங்கள் டிரான்சாக்சன் பிட்காக பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க நம்ம இந்தியாவில் எந்த வருஷமும் இல்லாத இந்த கடந்த வருஷம் வந்து ஐநூறு வந்து வால்யூம் நடந்துருக்குங்க கிரிப்டோவில் நம்ம இந்தியாவில் பினான்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்சுங்க கிரிப்டோ கரன்சியில் நிறைய இருக்குது அது வேர்ல்டு நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்ச் எதுன்னு கேட்டால் பினான்ஸ்ன்றது கண்ணு மூடி சொல்லிடலாம் இந்த எக்ஸ்சேஞ்சு இந்த பர்டிகுலர் அந்த கோவிட்க்கு வந்து அவங்க சேரிட்டி ஃபண்ட்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பணம் கொடுத்துருக்காங்க பிரெட்லின்னு சொல்லி ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் அவர் வந்து ஆக்சிஜனிக்கு பற்றாக்குறை இருக்குன்னு கேள்விப்பட்டு ஒரு பிடிக்கான வந்து டொனேட் பண்ணியிருக்காரு எத்திரியமோட சிஇஓ விட்டாலியன் புட்ரின்னு சொல்லுவாங்க இவருக்கு அடுத்த எட்டாயிரத்தி எட்நூறு கோடி மதிப்புள்ள ஒரு அமௌண்ட்டை வந்து இங்க டொனேட் பண்ணியிருக்காரு கொரோனாக்காக கவனிங்க இந்த இடத்த முக்கியமாக நான் ஏன் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பெரிய பெரிய நிறுவனம் வந்து ஐநூறு கோடி ஆயிரம் கோடி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் கிரிப்டோ கரன்சி சார்ந்திருக்க ஒரு தனிப்பட்ட நபர் வந்து இங்கே எட்டாயிரத்தி கோடி கொடுக்குறாருனா இந்த துறை எப்பேற்பட்ட துறையாக இருக்கும்னு கவனிங்க எட்டாயிரத்தி எண்ணூறு கோடி இங்கே சும்மா கொடுக்குறாருன்னா அப்போ அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அதில் இன்னொரு சர்வீஸ் சொல்லுது பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் தான் அவரோட அந்த எட்டாயிரத்தி எண்ணூறு கோடினு இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் அதை வாங்கிக்கூடாது வேணான்னு வேணான்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டீங்க மினிஸ்டர் அவார்டு கிரிப்டோ கொடுத்தாச்சுங்க டிசிஎஸ் கிரிப்டோக்குள்ளே வந்தாச்சுங்க ப்ளஸ் டூ பாட புத்தகத்தை கிரிப்டோ வந்தாச்சுங்க இதை தாண்டி இன்றைக்கி கோவிடுக்கு எட்டாயிரத்தி இருநூறு கோடி மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சி தாங்க இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு அப்போ இந்தியாவுக்குள்ளே இதெல்லாம் பணம் ஆகுது அப்படின்னா கிரிப்டோ கரன்சியை தடை பண்ணுறதுக்கோ இல்லை வேணான்னு சொல்கிறதுக்கோ இங்கே வாய்ப்பே கிடையாதுங்க மக்களோட அறியாமை இதை வேணான்னு சொல்லலாம் ஆனால் ஒன்ஸ் இந்த பிபிடி நீங்கள் கிளாஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கிரிப்டோ கரஸியை வச்சு தெளிவாயிட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ இது எப்படி பாதுகாக்கணும் எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணணும் இதை எப்படி நம்ம இதில் சேர்க்கணுன்றதை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணால் போதும் ஸோ இந்தியாவில் இது மிகப்பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னும் விளம்பரம் விளம்பரமாகிட்டால் நீங்கள் வாங்க முடியாது அதுக்குள்ளே நீங்கள் வந்து இது தான் உண்டு இதை தாண்டி இன்னைக்கு உலகளவில் கிரிப்டோ கரன்சி ஏடிஎம் கொடுத்துருங்க எப்படி நீங்கள் ரூபா நோட்டுக்கு நீங்கள் ஏடிஎம் போய் பார்க்குறீங்களோ அது மாதிரி கிரிப்டோ கன்சிங்குன்னு கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ஏடிஎம்க்கு மேலே கிராஸ் ஆகி போயிடுச்சுங்க அதில் அதிகபட்ச ஏடிஎம் மார்க் பண்ணிக்க பாருங்க அமெரிக்காவில் தாங்க ஏன் அது அமெரிக்காவில திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சி உருவாக்கும் போது முதல்ல யாரை பார்த்து பயந்தாங்கன்னா அமெரிக்கா பார்த்து தான் பயந்தாங்க ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக காமன் கரன்சி எதுனா டாலர்னு சொல்லுவாங்க முதல்ல இதுக்கு இவன் தான் எகன்ஸ்டா இருப்பான் இவன் தான் பண்ண விட மாட்டான்னு யோசிச்சிருந்த காலம் போய் இன்னைக்கு அதிகபட்சமா கிரிப்டோக்குன்ற ஏடிஎமே தான் அதிகபட்சமா கிரிப்டோக்கு எக்ஸ்சேஞ்சும் பாத்தீங்கன்னா அமெரிக்கால தான் அப்ப எல்லாருமே அமெரிக்காவை தான் நம்ம பின்பற்றோம் அப்படின்னா நாமளும் இதுக்குள்ள வந்தே ஆனாங்க நம்ம இந்தியாலும் கொண்டு வந்து வச்சிட்டாங்க டெல்லியில குருகிராம்ன்ற ஒரு ஏரியால வச்சாச்சு இப்போ நீங்க கூகுள் அடிச்சுன்னா வரும் உங்களுக்கு ஏடிஎம் வர ஆரம்பிச்சிச்சு ஓகே இப்ப நம்ம சப்ஜெக்ட்ல வரலாங்க நீ சொன்னதெல்லாம் ஓகேப்பா ஏதோ நான் இருக்கிற காசு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அதை வச்சு நான் ஏதாவது இந்த கொரோனா பீரியட்லயும் நான் மிச்சம் பண்ணி வச்சிருக்கேன் அதுல நான் ஏதாவது இந்த ஒரு கரன்சி நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதுதாங்க அந்த பிரைஸ் லிஸ்ட் பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டுலங்க இந்த கரன்சி ஒரு கரன்சியோட விலை மதிப்பு நாற்பது பைசாங்க ரெண்டாயிரத்தி தான் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்ததுன்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா ஒரு பொருள் வந்தோடனே மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க நிறைய அப்செக்ஷன்ஸ் நிறைய தடங்கள் ஏற்படும் அது மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அவரும் சந்தோஷமா கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த கரன்சியை மக்களுக்கு புரிய வச்சாருங்க புரிய வச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்போது இதோட விலை ரெண்டு ரூபா நாற்பது பைசாங்க ஒரே வருஷத்துல ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா அதோட விலை மாறுதுங்க எனக்கு தெரிஞ்சப்பங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பதாயிரம் ரூபாய்க்கு தான் எனக்கு தெரிஞ்சது ஒரே மாசத்துல அறுபதாயிரமா மாறுது அதுக்கப்புறம் தான் இது ஃபுல்லா குதிக்க ஆரம்பிச்சேன் இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆனா இப்ப இங்க இருக்க நபர்களை யாராவது பிட்கான் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சின்ன தாங்க இருபத்தெட்டு லட்சம் ரூபாங்க ஒரு காயினோட வில உங்க மனசுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு எனக்கு தெரியுதுங்க கண்டிப்பா நீங்க திட்டாம இருக்க மாட்டேங்க திட்டிட்டு தான் இருப்பீங்க இந்த கோவிட் டைம்ல ஏதோ ரெண்டாவது வருமானத்தை சொல்றேன்னு சொன்னா இது வாங்கி வச்சா லைஃப் ஸ்டைல் மாறுன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இருபத்தெட்டு லட்சம் ரூபா கொடுத்து காயினை வாங்க முடியுமா உங்க வழி புரியுதுங்க எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு அதையும் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் இங்கே கவனிங்க இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரெண்டாயிரத்து பத்தில் யாராவது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து இந்த பிட்கேன் ஒரு பத்திரக்கா வாங்கி வச்சுக்கோப்பான்னு சொன்னா எப்படி ஷேர் மார்க்கெட்டா அன்னைக்கு பத்து ரூபா ஃபேஸ் வேலை வாங்கணுங்க நீங்கள் கூட சொன்னாருங்களோ அது மாதிரி ரெண்டாயிரத்து பத்தில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு பத்தாயிரங்கு வாங்கி வச்சுக்கோம்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தெரியுங்களா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துல இருபத்தி நாலாயிரம்ன்றது பெரிய அமௌண்ட் கிடையாதுங்க ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் வாங்கினோம்னா இருபத்தி நாலாயிரூபா பெரிய அமௌண்ட் தான் அன்னைக்கு நம்ம நினச்சிருந்தா இருபத்தி நாலு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியுங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வீட்டில் பரணின்னு சொல்லுவாங்களே லேப்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த லேப்ட்டாக தூக்கி போட்ட வச்சு மாதிரி நினச்சி இந்த காயினு மறந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு திறந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா இரு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடிங்க இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி பயன்படுத்துறதுக்கு நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லைங்க நம்ம இந்தியாவில் கேபிட்டல் கென்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது நீங்கள் டாக்ஸை பே பண்ணிட்டு த்ரூ லீகலாக அக்கௌண்டபுளாக நீங்கள் அந்த பணத்தை செலவு பண்ண முடியுங்க ஒரு ஊரை விலைக்கு வாங்க முடியுங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ஆனால் வாய்ப்பு இன்றைக்கி தவறு விட்டாச்சு இன்றைக்கி இருபத்தெட்டு லட்ச ரூபா வந்து நிற்கிதுங்க இது இன்னும் ஏறுங்க விலை ஏறுங்க அப்போ இன்னைக்கு இருபத்தி லட்சரூவா கொடுத்து வாங்க முடியுமான்னு கேட்டால் இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க நான் பிட்காயின் வாங்க சொல்லலைங்க ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது ஒரு கரன்சி இன்றைக்கி பிட்காயினை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் குதிச்சிட்டாங்க அதனால தான் பிட்காயினுக்கு மதர் கிரிப்டோன்னு பேர் வச்சுருக்காங்க இதில் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு காயினா அதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒரு காயினை நாங்கள் அறிமுகப்படுத்துறாங்க இதோட விலை இப்போ அப்ராக்சிமேட்டாக நாலு ரூபாலேருந்து அஞ்சு ரூபா இருக்குதுங்க ஒரு வேலை நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் நண்பர்கள்ட்ட இன்னைக்கு என்ன விலைன்னு கேளுங்க எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எவ்ரி செகண்ட் ரேட் இருக்கும் நீங்கள் அதை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க நான் இங்கே கணக்கு அஞ்சு ரூபான்னு போட்டுக்கேன் ஏன்னா இங்கே ஒவ்வொரு செகண்டுக்கு நாங்கள் ரேட் காட்ட முடியாது அப்போ என்னோட அக்கௌண்ட்ஸ்க்காக நீங்கள் அஞ்சு ரூபான்னு காட்டிருக்கேன் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய் என்ன ப்ரைஸோ அதை கேட்டு நீங்கள் பண்ணிக்கணும் அப்போ எனக்கு தெரிஞ்ச அஞ்சு அஞ்சுருவான்றது அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க அப்போ ஏன் இந்த பெல்டக்ஸில் வரணும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு கரன்சி இருக்குன்னு நீங்கள்ல அந்தந்த கரன்சி விட்டு நீங்கள் ஏன் பெல்டக்ஸ் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எகைன் டெக்னாலஜிங்க நான் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் பெல்ட் குதிக்கலங்க ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே கிரிப்டோ கரன்சி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வேன் பிட்கானா என்னன்னு தெரிஞ்சுவேன் பிட்கானுக்கு அடுத்து எத்திரியம் லைட் மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் பெல்ட் குதிக்கணும் அப்படின்னா கம்பேரிசனுங்க அந்த கம்பேரிசனை போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அதோட பயோகிராஃபி பார்த்துக்கலாம் பெல்ட் எக்ஸ் லான்ச் ஆனது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலங்க எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆனது ரெண்டாயிரத்தி அடுத்த வருஷமே எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிட்டாங்க எப்படி பிட்கேனோட ஃபவுண்டர் சதோஷி நாக்க மாட்டான்னு சொல்கிறோமோ அது மாதிரி இந்த பெல்ட் ப்ரோமோட்டர் ப்ரொமோட்டர் ஜிசி கேப்புங்க க்ளோபல் கிரிப்டோ கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க இவங்க எந்த நட சேர்ந்தோன்னா ஹாங்காங்கு இவங்க எவ்வளோ சப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அதாவது நூற்றி ஐம்பது கோடி காயின் விட்கானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோடி பத்து லட்சம் பெல்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது கோடி அதில் பத்து கோடி வந்து ரிசர்வ்ல வச்சுருவாங்க மக்கள் பயன்பாடுக்குறது நூற்றி நாற்பது கோடிங்க இந்த நூற்றி நாற்பது கோடியும் எப்படி ப்ரேக்கப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி காட்டுறாங்க பாருங்கள் இது பேர் டோக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க அறுபது பர்சன்ட் வந்து ப்ரீசேல் அண்ட் பப்ளிக் சேல் கொடுத்துறேன்றாங்க பத்து பர்சன்ட் வந்து பவுண்டி அண்ட் ஏர் ட்ராப் என் காயினை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் சில கிஃப்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கேன் பிட்காயனை ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து பத்து வரைக்கும் சத்தோஷி நாக்க என்ன பண்ணாருனா சும்மா பிட்காயினை ஃப்ரீயா கொடுத்தாராம் நீ நூறு காயின் வச்சுக்கோ நீ ஆயிரம் காயின்னு வச்சுக்கணும் ஒரு பீசா கடைக்காரனுக்கு பத்தாயிரம் பிட்காயின் கொடுத்துக்காராம் எவ்வளவுங்க டென் தௌசண்ட் பிட்காயின்ஸ் இன்னைக்கு அந்த பீசா கடைக்காரன் பத்தாயிரம் பிட்காயின் வச்சிருந்தானா இன்னைக்கு அவன் வேர்ல்டு எப்படி எப்படிப்பட்ட டாலர் பண்ணி யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு காயினோட இருபத்தெட்டு லட்சம் ரூபாங்க அது மாதிரி எல்லாருமே கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க அன்னைக்கு அவரை பீசாக்காரன் கொடுத்தாரு அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம காயினை விளம்பரப்படுத்துறதுக்கு கிஃப்ட் கொடுத்தா கொஞ்சம் நிறைய மக்கள் சொல்லுவாங்க அதை வச்சு நம்ம காயினை விளம்பரப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டி எடுத்து நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன் நான் தயாரிச்சு கொடுக்குறேன்லாம் சொல்லுங்க இருக்கிற நூற்றி ஐம்பது கோடி காயின்ல பத்து பெர்சன்ட் நம்ம மக்களுக்கு கிஃப்டா கொடுக்குறேன் அப்ப நான் ஏன் இந்த பாயிண்ட் அழுத்தி சொல்றேன்னா ஆஸ் அஸ் எவ்வளவு சீக்கிரம் நீங்க பில்டப்ஸ்ல உள்ள வரீங்களோ இதில் கொடுக்குற கிஃப்ட் ஆப்ஷனை நீங்க பயன்படுத்த முடியும் டீம் அட்வைசருக்கு இருபது பர்சன்ட் ஒதுக்கிட்டாங்க ரிசர்வ்டு டோக்கன் சொல்லி பத்து ஒதுக்கிட்டாங்க ஓதிக்கிட்டாங்க இதுதான் இவங்களோட பயோகிராஃபிங்க கம்பாரிசன் கவனிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபிரெண்ட்ஸ் கொஞ்சம் கவனிங்க லான்ச் ரெண்டாயிரத்தி எட்டில் பிக் லான்ச் ஆனதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பெல்டெக்ஸ் வந்ததுங்க இந்த ஒரு பாயிண்ட் போது நீங்கள் பெல்டெக்ஸ் வாங்கலாமா வேணாமான்றது ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்த ஒரு பொருளுக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த பொருளுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குங்க சும்மா அப்படியெல்லாம் ஜெராக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அன்னைக்கு மக்களோட மனநிலை என்ன இன்னைக்கு மக்களோட மனநிலை அன்னைக்கு எதை ஏற்றுக்கிட்டாங்க இன்னைக்கு எதை ஏற்றுக்க முயற்சி பண்றாங்க இதெல்லாம் பிளான் பண்ணி அதில் விட்டு போனதில் அதை சேர்த்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு காயினும் பெல்டெக்ஸ் இதோட பிரைஸ் ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இருபத்தெட்டு லட்சத்து முப்பது லட்ச ரூபாய் கிராஸ் ஆகிட்டு இருக்குங்க பிட்காயினோட ப்ரைஸ் இவங்க ஜஸ்ட் ஃபைவ் ருபீஸில் இருக்காங்க வாங்கக்கூடிய விலையில் இருக்காங்க ட்ரான்சாக்ஷன் ஃபீ ஒரு பிட்கானை இருந்து இன்னொருத்தருக்கு நீங்கள் அனுப்பணுன்னா குறைஞ்சபட்சம் மூணு டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க எண்பது ரூபா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது ரூபா ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு பிடிக்கிறாங்க இங்கே பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் சென்ட்டுங்க டெக்னாலஜி பாருங்கள் பிட்கேன ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜின்றாங்க ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி அப்படின்னா நீங்கள் யாருக்கா ஒரு பிட்கேடை அனுப்பணும்னா அந்த பிட்கானோடு சேர்ந்து ட்ரான்சாக்ஷன் அட்ரஸும் சேர்ந்து தான் டிராவல் ஆகுங்க அந்த ட்ரான்சாக்சன் அட்ரஸை கொஞ்சம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிரான்சாக்ஷன் அட்ரஸை கூகுளில் போய்ட்டு பிளாக் செயின் இன்ஃபோன் ஒரு சைட் இருக்குது நீங்களே போய் செக் பண்ணலாம் அந்த சைட்டில் இந்த ட்ரான்சாக்ஷன் அட்ரஸ் போட்டிங்கன்னா நீங்கள் சொல்லாமையே உங்கள்கிட்ட எவ்வளோ காயின் இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க பிட்கைன திருட முடியாதாங்க டூப்ளேட் பண்ண முடியாதாங்க ஆனால் இந்த பாயிண்ட் அன்றைக்கி ஹைலைட் பண்ணலை ஏன்னா அன்னைக்கு சந்தோஷமா ஆக மாட்டாங்க இவ்வளோ தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது ஆனால் இப்போ பெரிய பெரிய பணக்காரங்களாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா ஏன் பணம் நான் சொல்லாமையே ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் மூலிமா என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு மூணாவது நம்பர் கண்டுபிடிக்கிறானா எனக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்கு என்னால் வாக்கிங் போக முடியாது என்னால் ஜாகிங் போக முடியாது என்னை கடத்திட்டு போய் மிரட்டி கேட்டால் நான் கொடுத்தானே ஆகணும் என்ன திருட முடியாது ஓகே டூப்ளிகேட் பண்ண முடியாது ஓகே ஆனால் என் கழுத்தில் கத்தி வச்சு கொடுந்தா கொடுத்து தானே ஆகணும் அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு நிவர்த்தி கொடுக்குற மாதிரி இதை சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ப்ரைவசி அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாங்க நீங்கள் யாருக்குன்னா காயின் அனுப்புங்க டிரான்சாக்சன் அட்ரஸ் நீங்கள் மறைச்சிக்கலாம் தேவைப்பட்ட நீங்கள் டிரான்சாக்சன் அட்ரஸ் நீங்கள் காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரைவேசி என்னேபிள் காயினாக இங்க பில்டெக்ஸ் கொடுக்குறாங்க டிரான்சாக்சன் டைம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காயினை ஒருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்னா குறைஞ்சது அரை மணி நேரத்துல இருந்து ஒரு நாள் ஆகும் ஏன்னா அன்றைக்கி அவருக்கு தெரியல இவ்வளோ மக்கள் நம்மளை பயன்படுத்துவாங்க இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு டெக்னாலஜியில் டிராஃபிக் டைம் ஆகும்லாம் தெரியல அவருக்கு அதை அவங்க நிவர்த்தி பண்ணுற மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க லைட்னிங் ஸ்பீடு இப்போ அனுப்பிச்சிங்கன்னா அனுப்பிச்சா அடுத்த செகண்ட் அவங்களுக்கு போய் நிற்கும் காயின் யூட்டிலிட்டி பயன்படுத்துறது பிட்கையனை பற்றி நீங்கள் தான் பயன்படுத்த முடியும் யூட்லிட்டிக்கு பயன்படுத்த முடியுன்றான் காரணம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு நாள் ஆகிறோம் போய் சேருது ஒரு கடையில் போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு பிட்கானை கொடுக்குறீங்க அந்த பிட்கானை அவங்க போய் சேர்க்கறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா உங்களை அனுச்சதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்த கஸ்டமரை பார்க்க முடியும் அவ்வளேயும் நம்ம டெபிட் கார்டு கொடுக்குறோம் இல்லையா கிரெடிட் கார்டு கொடுக்கணும் இல்லையா ஸ்வைப் ஸ்வைப் பண்ணணுன்னே பில்லு ரைஸ் ஆகுது அந்த பில்லு ரைஸ் ஆகணுன்னே அதை வாங்கி பார்த்துட்டு நான் நம்ம அதை கட் பண்ணி நம்ம அடுத்தால பார்க்கறோம் ஒருவேளை அந்த பில்லு வரதுக்கு அரை மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நம்மகிட்ட யாராவது கிரெடிட் கார்டு வாங்குவாங்க இல்லை டெபிட் கார்டு வாங்குவாங்க வாய்ப்பே கிடையாது அப்போ இந்த இடத்துல லைட்னிங் ஸ்பீடு கொடுத்த இடத்துக்கு இன்னொருத்தர் வேலைக்கு போய் சேருது அப்படின்னா பெல்டெக்ஸ் வரைக்கும் யூட்டிலிட்டிக்கு பயன்படுத்த முடியும் பிளாக்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு காயின் தரமான காயின் அப்படின்னா இதுக்கு எவ்வளவு பிளாக்ஸ் இருக்கோ அதுதான் தரமான காயின் முடிவு பண்றாங்க நான் உங்களுக்கு முதலே கணக்கு கொடுத்திருந்தேன் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிளாக்னு எக்ஸாக்ட் ஃபிகர் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி அறுபத்தாறு அதாவது சிக்ஸ் லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி சிக்ஸ் பிளாக்ஸ் வந்து பிட் கானுக்கு உருவாயிருக்குங்க அப்ப இதுல இருந்து ஏதாவது ஒரு பிளாக்ல திருடம் பணம் எடுக்கணும்னு முடிவு பண்ணனா இந்த டோட்டல் குவான்டிட்டிலையும் பிளாக் ஓப்பன் பண்ண மட்டும் ஒரு பர்டிகுலர் பிளாக்ல இருந்து பணம் எடுக்க முடியும் அப்ப புதுசா கிரிப்டோ கரன்சி வாங்கலாம் எப்படி ஃபர்ஸ்ட் பாப்பாங்கன்னா இதுக்கு எவ்வளவு பிளாக்ஸ் உருவாக்குன்னு பாருப்பா அதை தான் நம்ம இந்த காயின் நம்பிக்கையான காயினா இதை ஏமாற்ற முடியாது திருட முடியாது நம்ம முடிவு பண்ணி வாங்க முடியும் ஒரே ஒரு பிளாக்னு வச்சுக்கலாம் யாரும் அந்த காயினுக்குள்ள போக மாட்டாங்க அப்போ இந்த பாயிண்ட் கவனிங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வந்தாங்க பிட்காயின் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் தான் ஆச்சுங்க பன்னெண்டு வருஷத்தில் உங்கள் ஆறு லட்சம் ஐம்பதாயிரம் பிளாக் உருவாயிருக்காங்க பெல்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்ததுங்க ஆறு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தொரு பிளாக் இது வரைக்கும் உருவாயிருக்குங்க இது இந்த பிப்டி நீங்க பாக்கணும் மட்டும் இல்லங்க நீங்க கூகுளில் போயிட்டு பிட் காயின் பிளாக் சென் எக்ஸ்ப்ளோர் அடிங்க பிட்காயின் எவ்வளவு பிளாக் வந்துருக்குன்னு கூகுளில் காட்டிடும் பெல்டெக்ஸ் பிளாக் சென் எக்ஸ்ப்ளோர் அடிங்க பெல்டெக்ஸோட பிளாக் எவ்வளவு வந்து கூகுளை காட்டிடும் இதுல ஹைடென்சிக்கு எதுவுமே கிடையாது மறைச்சு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க போய் செக் பண்ணி பாக்கலாம் ஸோ வந்த ரெண்டு வருஷத்து இது ஆறு லட்சம் பிளாக் கிராஸ் ஆயிருக்கா இது பன்னெண்டு வருஷம் ஆச்சுன்னா இது எவ்வளவு பிளாக் கிராஸ் ஆகி போகும் பாருங்க இந்த காயின் எவ்வளவு ஸ்ட்ரென்த் ஆகும் பாருங்க உங்களுக்கு நடக்க பிட்கான செகண்ட் ஜென்ரேஷன் சொல்றீங்க பெல்டெக்ஸ் பிப்த் ஜென்ரேஷன்ல இருக்காங்க அன்னைக்கு ஒரு ஆரோக்கியமும் காயின் மட்டும் தாங்க கொடுத்தாரு சொந்தமா எக்ஸ்சேஞ்ச் கொடுக்க முடியல நீங்க எல்லா எக்ஸ்சேஞ்சிலேயுமே அது பெட் மிக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பட் பெல்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் சொந்தமா எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டாங்க அப்ப இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் ஃபீனும் போது மூணு டாலர் ஆகுதுங்க ஓபன் சோஸ் டெக்னாலஜி உங்க பணம் நீங்களே சொல்லாமல் தெரியக்கூடிய ஒரு பணமா இருக்கு டிரான்சாக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா அரை மணி ஒரு நாள் ஆகுது யூட்டிலிட்டிக்கு பயன்படுத்த முடியாதுன்றாங்க பிளாக்ஸ் ஆறு லட்சம் பிளாக் உருவா இருக்கு செகண்ட் ஜென்ரேஷனாக இருக்கு இப்போ ஏற்பட்ட காயின் இன்னைக்கு இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் தொட்டு இருக்குன்னா அடுத்த நாலு வருஷம் கழிச்சோ அஞ்சு வருஷம் கழிச்சோ அந்த பெல்டெக்ஸ் அன்னைக்கு இருக்கு அஞ்சு ரூபான்றது என்ன விலையாகன்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கு அப்போ பிட்கேனை இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இதோட ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு டெக்னாலஜி இந்த பெல்டெக்ஸ் எவ்வளோ ப்ரைஸ் ஆகுறதை நம்ம முடிவு பண்ணணுங்க இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தாங்க பெல்டெக்ஸ் வாங்குங்கன்னு சொன்னேன் முக்கியமான பாயிண்ட்டு வேறு ஒன்று இல்லைங்க வாங்கக்கூடிய விலையில் இருங்க அஞ்சு ரூபாவில் இருங்க ஒரு ட்ரெயினில் உங்களால் பார்க்க முடியுங்க இன்றைக்கி ஐம்பதாயிரரூபா பத்தாயிரூபா நீங்கள் வாங்கணுன்னா ஐம்பதாயிரவா நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கினா தான் நினச்சிக்கோங்க ஒரு பைக் வாங்கினதான்னு நினைச்சிக்கோங்க ஏன் ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணாதா கூட நினச்சுக்கோங்க அவ்வளோ ஏங்க திருப்பதி கோயில் உண்டியில் காசு போட்டதா கூட நினச்சிக்கோங்க நான் முத முதல்ல கிப்டோகி அப்படிதாங்க நுழைஞ்சேன் என் நண்பன் சொல்லி தான் உள்ள வந்தேன் அன்னைக்கு இருந்த விலைக்கு ஒரு காயின் விலை முப்பதாயிரம் எனக்கு என்ன இதுன்னு தெரியாத போய் வந்து வம்பு பண்ணா அது வாங்கிக்கூடா அப்படின்னு சரி எவ்வளோன்னு கேட்டா முப்பதாயிரம் ரூபாய் அன்னைக்கு இருந்த பண சூழ்நிலைக்கு அஞ்சு காயின் வாங்கினேன் ஒரு லட்சம் என் வீட்டில் வந்து இப்படியே தான் சொன்னேன் அவன் சொன்னது என்னால மறக்க முடியல என்ன நானும் ஒன்று நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் இது இல்லைன்னு நினச்சிருமா என் வீட்டில் வந்து ஆனா அதோட விளைவு இன்னைக்கு என்னை ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ண வச்சுட்டு இப்போ நினைச்சா கூட நான் இப்படியே விட்டு என் லைஃப் என்ஜாய் பண்ண முடியும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சாச்சுங்க அப்போ இன்னைக்கு அஞ்சு ரூபா இருக்கா நீங்க ரிஸ்க் எடுக்கலாம் தப்பு கிடையாது ரூபாய் இல்லைன்னு நினைச்சு வாங்குங்க நான் முதல்ல சொன்னேன் இல்லையா பிசினஸ்ல ரிஸ்க் எடுக்கணும்னு அந்த ரிஸ்க் தாங்க இது இந்த ரூபாய் யாரோட சொத்தையும் அழிச்சிட்டு போகறது இல்லைங்க யாரோட லைஃபையும் கெடுத்துட்டு போகிறது இல்லைங்க ஒரு ட்ரையல் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம லைஃப்ல அடுத்த ஸ்டெப்பு போக முடியுங்க இதை தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பிளாக் ஜென் கம்யூனிட்டி அவார்டு நடந்துங்க இல்லை பெஸ்ட் கிரிப்டோ அவார்டு வாங்கியிருக்காங்க இடது பக்கத்தில் இருக்கிறது பெல்டெக்ஸோட சேர்மனுங்க வலது பக்கத்தில் இருக்குது மலேசியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டருங்க ஒரு அவார்டு கொடுக்குறான்னா டக்குன்னெலாம் கொடுத்துட முடியாதுங்க அங்கே ரெண்டாயிரத்தி எட்நூறு கரன்சி உள்ளே கலந்துருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்களோட கரன்சி போய் ஸ்டேஜில் ஏறி எக்ஸ்பெளைன் பண்ணுவாங்க இதை மார்க் போடுறதுக்கு ஜட்ஜஸ் உட்காந்துருப்பாங்க இத்தனை பேர் மத்தியில் நமக்கு ஒரு அவார்டு கிடைக்குது அப்படின்னா இந்த எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த டெக்னாலஜி வந்து அந்த அவார்டு கிடைச்சிருக்கும் இதுவுமே நீங்க போய் செக் பண்ணலாம் ஆண்டிமணி லாண்ட்ரிங் சர்டிப்ட் வாங்கியிருக்காங்க

சரியாக கம்ப்ளைண்ட்ஸ் வாங்கிட்டாங்க இதில் எங்கேயுமே வட்டி கிடையாதுங்க ஒன்லி லாபம் தான் இதில் சூதாட்டத்துக்கோ இல்லை கேம்பிளிங்கோ எதுக்குமே இந்த காயின் பயன்படுத்துகின்றதை உறுதிப்படுத்தி இந்த சர்ட்டிவிகேட் வாங்கியிருக்காங்க சரி இது எதுக்கு இப்போ எங்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்டால் நம்ம வாங்குற அஞ்சு ரூபா காயின் விலை ஏறணும்னா இன்னைக்கு பிட்காயின் டிமாண்ட் ஏறி போயிருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி பெல்டக்ஸும் டிமாண்ட் ஆகணும்னா எல்லா பக்கமும் பிஸ்னஸ் நடக்கணும் அப்போ இவங்க என்ன யோசனா மூஸ்லீம் பீப் கிரிப்டோ கரன்சிக்கே வரது இல்லையே ஏன் வரலேன்னு போது இந்த ரீசன்க்காக தான் வரலையா அப்போ இதுக்கு நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க அப்போ முஸ்லீம் பீப்புள் கிரிப்டோ கரஸின்னு வாங்கணும்னு முடிவு பண்ணா இந்த சர்டிஃபிகேட் இருக்கவங்க அவங்க மத சார்ந்த சர்டிஃபிகேட் இருக்கவங்களுக்கு தான் அந்த காயினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பெல்டெக்ஸ் வாங்கியே தீரணுங்க அப்போ நான் அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு ஒரு பிளான் போட்டிருப்பேங்க ரெண்டு வருஷத்துலேயே அந்த பிளான் ஸ்டார்ட் ஆயிடுங்க ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா போலாம் எவ்வளோ வேணா போகலாம் பட் அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு பெல்டெக்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்காங்க அந்த வரிசையில் அவங்க கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இது எல்லாமே பெல்டெக்ஸில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் பார்க்குறேங்க இதை தாண்டி முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கணும் அதர் தான் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி வாங்கினா முதல்ல நீங்கள் பிட்காயினை வாங்கினா தான் நீங்கள் மற்ற காயினை வாங்க முடியும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வெளிநாடு போகணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா முதல்ல உங்களோட பணம் இந்தியன் ரூபையை கொடுத்து நீங்கள் டாலரை மாற்றணுங்க ஏன்னா டாலர் பொது பணம்ன்றாங்க அப்புறம் தான் நீங்கள் மற்ற நாடு போவீங்க அது மாதிரி பிட்காயினை தவிர்த்து நீங்கள் எதாவது ஒரு காயின் வாங்கினா முதல்ல நீங்கள் பிட்காயின்னு வாங்கணும் அப்புறம் தான் நீங்கள் மற்ற காயினை வாங்கணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெல்டெக்ஸை வாங்கினா நீங்கள் முதல்ல பிட்காயினை வாங்கி தான் பெல்டெக்ஸே வாங்கணும் ஆனா இப்போ அதுக்கும் சொல்யூஷன் கொடுத்தாச்சுங்க நம்ம இந்தியாவில் இந்தியன் ருபி கொடுத்து நீங்க பெல்டெக்ஸை வாங்கிக்கலாம் பெல்டெக்ஸ் கொடுத்து நீங்க இந்தியன் ருப்பி வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நீங்க நைட்டு ரெண்டு மணி கூட நீங்க பெல்டெக்ஸ் கொடுத்து காசு பண்ணிக்கலாம் விடிய காலையில் நாலு மணிக்கு எமர்ஜென்சியா பெல்டெக்ஸ் கொடுத்து காசு பண்ணிக்கலாம் இது இந்தியாலங்க இதை தாண்டி வெளிநாட்டில் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சும் கொடுத்துருக்காங்க பெல்டெக்ஸில் பெல்டெக்ஸ் கொடுத்து நீங்க பிட்கான வாங்கிக்கலாம் பிட்கான கொடுத்து பெல்டெக்ஸ் வாங்கிக்கலாம் நான் ஒரு மூணு எக்ஸ்சேஞ்ச் மட்டும் மெயின் எக்ஸ்சேஞ்ச் போட்டு காட்டியிருக்கேன் இது எல்லாமே நீங்க வெளிநாட்டில் இருக்க எக்ஸ்சேஞ்சு பாத்துக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இவங்களோட ஃப்ளைட்டு டேக் ஆஃப் இந்த இடத்துல நீங்கள் ஏறி உட்கார்ந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் அடைய முடியல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க அப்போ இந்த பெல்டெக்ஸ்கில் வரலாமான்னு வேணாமான்றது ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் பாருங்க இஃப் யூ வாட் யூ பை பெல்டெக்ஸ் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஹோல்டிங் விருப்பப்பட்டா நீங்க எக்ஸ்சேஞ்சில் போய் பெல்டெக்ஸை வாங்கி உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ விற்று காசு பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறீங்க நாளைக்கு ஒரு பத்து ரூபா போதா விற்றுக்கலாம் ரூபா போதா விற்றுக்கலாம் ஆனால் எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் சொன்னிருக்கு பாருங்கள் பெல்டெக்ஸோட ப்ரொமோட்டரே உள்ளே வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு தாங்க கிரெடிட் வளரிக்ஸே வந்து ஃபார்ட்டி ட்ரிலியன் கிரிப்டோ கரன்சி தொடுன்றாங்க பட் இந்த கிரிப்டோ கரஸின்னு ஒரு தான் இங்கே இந்தியாவில் பார்க்கப்படுது வாங்கிட்டு அடுத்த ஒரு சமையல் அதுக்கு அடுத்த மாதமே விற்கிறீங்கன்னா இது இந்த கரன்சியை வாங்குறதுக்கு லாஜிக்கே கிடையாது குறைஞ்ச ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் நீங்கள் இருக்கிற மனநிலை இருந்தீங்கன்னா இந்த கரன்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அந்த மூணு வருஷம் அஞ்சு வருஷம் நீங்கள் சும்மா வச்சுக்கிறதுக்கு மேலே அந்த கரெசி நீங்கள் எங்கிட்டே கொடுத்தீங்கன்னா ஒரு டெபாசிட் மாதிரி நாங்கள் கொடுத்து அதுக்கு ஒரு சம் அமௌண்ட் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றான் உதாரணத்துக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபா வச்சிருக்கீங்க இருபத்தி மூணு தான் செலவு பண்ண போறீங்கன்னா ஒன்னு பேங்க்ல போடுவாங்க இல்ல ஒரு இடம் வாங்குவோம் இல்ல கோல்டு வாங்கி வைப்போம் காரணம் பணம் சும்மா இருக்கக்கூடாது அந்த சேம் கான்செப்ட் இங்கேயும் இருக்குங்க விருப்பப்பட்டா இதையும் நீங்க பயன்படுத்தலாம் மூணாவது நான் சொன்ன முதல் பாயிண்ட்டுங்க நம்ம பிபிடி ஆரம்பிச்சப்ப இரண்டாவது வருமானம் தேவை அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு இரண்டாவது வருமானம் கிடையாது முதல் வருமானமே சிக்கலாயிட்டிருக்கு இருக்கு அப்ப ரெண்டாவது வருமானம் தேவை அப்படின்றவங்க இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு பெருசா முதலீடு போகணுமான்னு கேட்டா அதெல்லாம் தேவை கிடையாதுங்க ரெண்டே ரெண்டு விஷயங்க புரிதல் இருக்கணுங்க ஆர்வம் இருக்கணுங்க இது ரெண்டு இருந்தா இதில் நீங்க மிகப்பெரிய அளவில் பணம் பார்க்க முடியும் சோ இந்த மூணு பாயிண்ட்டுக்குமே சின்ன சின்ன விளக்கம் கொடுத்து நான் அடுத்த சக்தி போறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரைக்கும் நீ காயின வாங்கி வைக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வாங்குறது எப்படி விக்கிறது அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்கள் அதை வாங்கி வைக்க முடியும் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க நாம எதுவும் கத்துக்கிற கிடையாதுங்க மூணாவது நம்பர் நபி கொடுத்துறது நீயே வாங்கிக்கப்பா நீயே விற்றுக்கப்பா நான் எப்ப கேட்கணும்ப்பா என்ன காசை ஆகி கொடு அப்படின்னு அப்போ இந்த இடத்துல நம்ம பணம் பார்க்கணும் நான் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சொன்னேன்னு பாத்தீங்கன்னா அது நடக்கணும் அது உறுதியாகணும் அப்படின்னா நீங்கள் வாங்குற விற்கிறத கற்றுக்கிட்டா அப்படிதான் அது நடக்கும் இல்லைன்னா இதுவும் தங்க மாதிரி காலையில் ஒம்பது மணிக்கு அப்புறம் உங்கள் நண்பரும் உங்கள் உறவினர்களில் ஃபோன் எடுத்தாது அப்புறம் தான் நீங்கள் விற்க முடியும் வாங்க முடியும் இதை தாண்டி நம்ம சொத்துன்னு வரும்போது நாம முழுசாக தெரிஞ்சுக்கணுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்துங்க ஒரு டீ கடை வச்சு நடத்துறீங்களா ஒரு பெட்டி கடை வச்சு நடத்துறீங்களா அந்த கடையில் ஃபுல் டெப்த் தெரிஞ்சால் முடியாது அந்த கடையை ரன் பண்ண முடியும் ஒரு மாசு நின்று போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு நாள் வரல ஒரு வாரம் வரல நம்ம கடையை மூட முடியாதுங்க அந்த இடத்த மாசத்துக்கு போல நம்ம டீ போட தெரிஞ்சுக்கணுங்க அப்போ சாதாரண ஒரு டீ கிடைக்க இவ்வளோ தேவைன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி துறையை பற்றி நம்ம டிஸ்கஸ் இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு பத்திரங்கன்னு வாங்குறீங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு மிகப்பெரிய அமௌண்ட் அது கொடுக்க போகுதுனா இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுட்டா மட்டுந்தாங்க அது சொத்தா இருக்கும் இல்லைன்னா அது வெறும் நம்பர்ஸ் தாங்க அப்போ இந்த இடத்த இதை பற்றி கத்துக்கிறதுக்கு நீங்கள் வெளியில் போய் கற்றுக்கணும்னா கொறைஞ்சி இருபத்தஞ்சாயிர ஐம்பதாயிரம் சார்ஜ் பண்ணுறாங்க உங்களோட கிஃப்ட் என்ன தெரியுங்களா உங்களை கூப்பிட்டு வந்து உட்காரச்சிருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருக்குமே இதை அத்துப்பிடிங்க எப்படி வாங்குறது எப்படி விக்கணும் தெரியுங்க ஃப்ரீ ஆஃப் கிளாஸ் நீங்க உங்களுக்கு ஆறு வந்தா போதும் அவங்க வந்து எப்படி வாங்குறது விற்கிறேன்னு கேட்டீங்கன்னா அவங்க மணிக்கணக்கில் சொல்லி கொடுக்க தயாரா இருக்காங்க பட் என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் நீங்க உள்ள வரீங்கன்னா வாங்குறது எப்படி விற்கிறது நீங்க பர்சனலாக கத்துக்கணுங்க டெக்னிக்கல் அட்வைஸ் சார்ட் என்னதான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க முக்கியமா ஹோல்டிங் அட்வைஸ் ரெண்டு ரூபா நாற்பது பிசா பிடிக்கா வாங்கணும் எவ்வளவு பேர் வச்சுக்கீங்க வரலுட்டி நிறுல்லாங்க அஞ்சு ரூபா ரொம்ப வித்துட்டு வெள்ளப்பட்டாங்க நூறு ரூபா ரொம்ப வித்துட்டு போயிட்டாங்க அவங்க யாருக்கும் தெரியாது இருபத்தி லட்ச ரூபா தொடு முப்பது லட்ச ரூபா அப்போ இந்த இடத்துல பெல்டெக்ஸ் வாங்குறீங்களா நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுக்கணும் எப்ப நீங்கள் வெளியில இருந்தோட ஃபுல் அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்குமே அப்போ எங்களோட ட்ராவலர் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பாருங்க மோர் யூ என் எங்கிட்ட நீங்கள் எவ்வளோ விஷயத்த நீங்க கற்றுக்கிறீங்களோ அவ்வளோ கூட நீங்க பணம் பார்க்க முடியுறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நான் சொன்னேன் இல்லை ரெண்டாவது பாயிண்ட் ஜிசி அப்படின்றவங்க ப்ரொமோட்டர் இவங்க கொடுக்குறாங்கன்னு இவங்க எந்த கண்ட்ரி வந்தோம்னா நான் முதலே சொன்னேன் ஹாங்காங் அவங்க ரிஜிஸ்டர் பண்ண அட்ரஸ் தாங்க இது இதை தாண்டி என்ன பெனிஃபிட்ஸ் கவனிங்க கொஞ்சம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் கவனிங்கதை முக்கியமான பாயிண்ட் இது ஒரு பத்தாயிரக்கான இன்றைக்கி நீங்கள் வாங்கினதாக கணக்கு எடுத்துக்கோங்க அசியூம் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ப்ரைஸ் ஒரு அஞ்சு ரூபா உங்களை இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோங்க ஜஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ரூபீஸ் இதில் அவங்க முதல்ல ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து ஃபிக்சடுங்க இதோட டென்னூர் பாருங்கள் பன்னெண்டு மாதம் பத்தாயிரங்காய் நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக பன்னெண்டு மாதம் கழிச்சு உங்களுக்கு பதினஞ்சாயிரம் கானு திருப்பி தராங்க ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க இதில் பியூட்டி என்ன தெரியல நான் சொன்னேன் இல்லை டென் பர்சன்ட் உங்களுக்கு பவுண்ட்ரி ப்ரோக்ராம் ஏர்ட்ரா ப்ரோக்ரா நீங்கள் கொடுத்த பத்தாயிரங்காயின்னு கொஞ்சம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பத்திரகண்ட் கொடுத்த அடுத்த செகண்ட் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்தனங்கு கேஷ் பேக் கொடுத்துறாங்க இந்த கேஷ் பேக் ஆக வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போய் விற்க முடியாதுங்க இது ரெண்டு மாதம் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும் நீங்கள் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்லாம் போய் துணி வாங்குனீங்க பேண்ட்ரோன்லாம் போய் துணி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுப்பான் கிஃப்ட் கூப்பன் சொல்லுவான் அந்த பேர் அந்த கூப்பனை நீங்கள் திரும்ப துணி வாங்கும்போது அந்த கூப்பனை கழிச்சிக்கலாம் கேஷ் ஆக்க முடியாது எதுக்காக அப்படி செய்கிறாங்கன்னா அப்போ தான் நீங்கள் அடுத்து வாங்க வருவீங்க இல்லை யார்ட்டையும் நீங்கள் கொடுப்பீங்க மக்கள் நிறையா உள்ளே வருவாங்க அவனுக்கு வால்யூம் பெருசாக நடக்கும் சோ டிரான்சாக்ஷன் நடக்காது அந்த ஐடியா பண்ணதுங்க அந்த சேம் கான்செப்ட் எவ்வளோ பண்றாங்க ரெண்டு மாசம் வேலிட் இருக்கும் யாரெல்லாம் புதுசாக உங்கள் ரெண்டு மாசம் அந்த பத்தாயிரம் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும் இதை நீங்க யாரையா இன்ட்ரெடியூஸ் பண்ணி நீங்க காசு ஆக்கிக்கலாம் இல்ல நீங்களே அடுத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா அதுக்கு காசு ஆக்கிக்கலாம் சோ இது ஆப்ஷனல் அதனால தான் மேல கொடுத்துருக்கேன் விருப்பப்பட்ட அதை பண்ணிக்கலாம் இல்ல ரெண்டு மாசம் கழிச்சு இது போயிடும் ஒன் பிப்டி ஃபிஃப்டின் தௌசண்ட் காய் உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும் டோட்டலா இருபத்தஞ்சாயிரம் பேட்ல கன்னா தெரிஞ்சீங்களா இது நிறுத்திட்டாங்க இது க்ளோஸ் ஆயிடுச்சு ஏன்னா காயின் டிமாண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அந்த டிமாண்டை பேஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை நிறுத்திட்டாங்க இப்போ அடுத்து ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க இருக்குது ரெகுலர்ன்றது இது பதினெட்டு மாதம்ங்க இது பதினெட்டு மாதம் இங்கே நீங்கள் பத்திரங்கு கொடுத்தீங்கன்னா மெச்சூரிட்டி பதிமூணாயிரத்தி இருக்காங்க இங்கே தேர்ட்டி ஃபைவ் தான் கொடுப்பாங்க பட் என்ன பியூட்டினா எவ்ரி மந்த் உங்களுக்கு சம் அமௌண்ட் பிரேக் பண்ணி கொடுத்துட்டே வந்துடுவாங்க டோட்டலாக இங்கே பேக் இதுக்கு இன்சிடண்ட் கிடைக்குதுங்க டோட்டல் காயின்னு இருபத்தி மூணாயிரம் பட் இதுவுமே அந்த கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் முடிச்சுனா இந்த பாயிண்ட்டும் தந்துடும் ஏன்னா அன்னைக்கு பீஸா கிடைக்கானுக்கு பத்தாயிரம் கானு கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு இன்னைக்கு யாரும் கொடுக்க முடியாதுங்க அப்போ இனிஷியலாக ஒரு காயினை ப்ரொமோட் பண்றாக்க அவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க முதல்ல யாரெல்லாம் வராங்களோ அந்த பெனிஃபிட் என்ஜாய் பண்ண முடியும் இப்பயே ஒரு ஆப்ஷன் நிறுத்திட்டாங்க ஃபிக்ஸ்டு நிறுத்தியாச்சு அப்போ ஜிசிஎப் மூலியமாக வரதுக்கு இன்னும் இன்னொரு பெனிஃபிட் கவனிங்க உங்க பிரைஸ் ஆவரேஜ் ஆகுதுங்க அஞ்சு ரூபானா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஐம்பதாயிரங்க பத்தாயிரம் எனக்கு என்ட் ஆஃப் த மெச்சூரிட்டி நான் போனஸ் கேன் சேர்க்கலங்க பதிமூணாயிரம் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்குங்க அப்போ அஞ்சு ரூபானா நீங்கள் உள்ள வரும்போது ஒரு ரூபா முப்பது பைசா லாபத்தில் தான் உள்ள வரீங்க இவங்க மூலியமாக கொடுக்குறனால ஒருவேளை அந்த போனஸ் கேன் நீங்கள் அந்த பத்தாயிரம் கேஷ் பேக்கை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டோட்டலாக இருபத்தி மூணாயிரத்தி ரூபாய்னு அப்போ ஒரு காயினோட அடக்கம் பாருங்க ரெண்டு ரூபா பன்னெண்டு பைசா கிட்டத்தட்ட ரெண்டுரூபா பதினெட்டு பைசா லாபத்தோட தான் உள்ளே வரையும் அப்போ நம்ம வச்சிருந்த ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு விற்கிறதுக்கு பதிலாக இவங்கிட்ட கொடுத்தா நம்ம காயின் வளர்ச்சி அடையுது நம்மளுக்கு ப்ரைஸும் ஆவரேஜ் ஆகும் இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறோமோ அந்த ரெகுலர் ஆப்ஷன் கொடுத்த தனி காலம் கொடுக்குறேன் பாருங்க இதை கொஞ்சம் கவனிக்க ஒரு லட்சம் காயின் பெல்டெக்ஸ் வாங்கினீங்கன்னா இன்னைக்கு விலைக்கு அஞ்சு லட்சம் வாங்க ஒரு இடம் வாங்குனதா இல்லை கார் வாங்குதா எதை வேணால் நினச்சிக்கோங்க அப்போ இந்த ஒரு லட்சம் காய் நீங்கள் அவங்கள்ட இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் ஒரு லட்சம் லட்சக்காய்னு ஸ்டேக்கிங் கை கொடுக்குறங்க ரிட்டர்ன்ஸ் வந்து ஏழரை பர்சன்ட் தராங்க ஒரு லட்சக்காயணிக்கு ஏழரை பர்சன்ட்னா ஏழாயிரத்தி எண்ணூறு கயினுங்க இது பதினெட்டு மாதம் கொடுக்குறான்னு சொன்னே இல்லையா பதினெட்டு மாதம் ஏழாயிரத்தி எண்ணூறு எட்டு போட்டிங்கன்னா ஒரு லட்சம் முப்பத்தஞ்சாயிரம் கான்னு வருங்க அப்போ மெச்சூரிட்டி ஒரு லட்சம் முப்பத்தஞ்சாயிரம் கேஷ் பேக் ஒரு ஒரு லட்சம் காய்னு டோட்டலாக ரெண்டு லட்சம் முப்பத்தஞ்சாயிரங்கன்னு உங்களுக்கு கிடைக்குது இந்த கேஷ்பேக்கு நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ரிலேட்டிஸ்க்கோ யாருக்காவது கொடுத்து காசு பண்ணீங்கன்னா உங்கள் போட்ட பணம் இங்கே வந்துருதுங்க இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் ஏழாயிரத்து ஏழாயிரத்தி ஏழாயிரத்து வெளியில் வருவாங்க நான் ரெண்டு காயின் மட்டும் நான் ரெண்டு மாசம் மட்டும் நான் மார்க் பண்ணி இருக்கேன் எதுக்கு அப்படின்னா நான் இந்தியாவில எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா நீங்கள் கொடுத்தா காசு வரும்னு அப்போ உங்களுக்கு ட்ரையல் பார்க்கணும்ல சரணபவன் ஹோட்டலில் தோசை நல்லா இருக்கு அப்படின்னா சாப்பிட்டு பார்த்தா அது நல்லா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுங்க அது வரைக்கும் சொன்னது தாங்க இருக்கும் அப்போ இந்த இடத்துல இந்தியாவில் அதை மாற்றிக்க முடியும் இருபத்தி நாலு நேரம் இதை யூஸ் பண்ணிக்க முடியும்னு நான் சொல்லிட்டேன்னா இதை நீங்கள் இந்தியாவில் வித்து பார்த்தா தான் நீங்கள் உறுதிப்படுத்த முடியும் அப்போ இந்த இடத்துல ட்ரையலுக்கு ரெண்டு மாசம் எடுத்துக்கோங்க ஃபுல்லியும் ட்ரையல் பார்த்தீங்கன்னா திரும்ப வாங்க முடியாதுங்க ப்ரைஸ் ஏறி போச்சுன்னா உங்களால் நினச்சு கூட பார்க்க முடியாது அப்போ இந்த இடத்துல இந்தியாவில் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சுக்க ரெண்டு மாசம் காயின் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறீங்க ஒரு பத்து ரூபா ரொம்ப விற்று பாருங்க இங்கே ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிடைக்கும் அப்போ ரெண்டு மாசம் போச்சுன்னா மீதம் பதினாறு மாதம் இருக்கு கொஞ்சம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினாறு மாதம் காயின் எவ்வளோன்னு பாருங்க பதினாறு மாசம் ஏழாயிரத்தி நான் டோட்டலாக ஒரு லட்சத்து இருபது ரெண்டு கையில் இருக்கும் இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ரெண்டு ரூபா நான் பைசா பிட்காயின்னு வாங்களுக்கு ரேட் தெரியலங்க அஞ்சு ரூபா வரும்போது இதுதான் லாஸ்ட்னு நினச்சி வித்துட்டாங்க பத்து ரூபா வரும்போது இதுதான் லாஸ்ட்னு நினைச்சு விட்டுட்டாங்க அப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணுங்க அப்ப நான் நூறு ரூபா தான் ஒரு பெல்டாக் ஸ்கேன் விற்பேன் அப்ப ஒரு லட்சம் இருபது இரங்கன்னு நட்டு நூறு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ அது வரைக்கும் எக்காரரு கூட இதை நீ விற்காதீங்க தூக்கி மேல போட்டுருங்க மறந்துருங்க ஒரு சில இல்லப்பா நிறைய போகன்ற நான் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு வருஷம் வச்சிருக்கேன் ஆனா மினிமம் டென் டாலர் தொடரும் அப்போ நான் விற்கிறேன் அப்படின்னா எழுநூத்தம்பது ரூபாங்க ஒரு லட்சம் இருபதாயிரங்கன்னு நீ கணக்கு பண்ணிணா கிட்டத்தட்ட நைன் க்ரோஸுங்க அப்ப இதெல்லாம் போகுமான்னு கேட்டால் நான் இதுக்கும் விளக்கம் கொடுக்குறேங்க இந்த அடிஷனல் பெனிஃபிட் முடிச்சு நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் நான் இது என்னோட அது கம்யூனிட்டி பிளான் அஞ்சு லட்சம் வாங்குங்க அப்போ பிரைஸ் ஆறுவா இருந்தது இப்போ விலை இறங்கியிருக்கு நான் முப்பது லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் ஆப்ஷன் இருந்தேன் அஞ்சு லட்சக்கான நான் போட்டோன்னே ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுங்க எக்ஸ்ட்ரா டூ லேக் ஃபிஃப்டி காயின்ஸ் கொடுத்தாங்க டோட்டலா ஏழு லட்சம் வேறங்கானு இந்த வருஷம் முடிஞ்சு நான் திரும்பாதே நான் ரீடெபாசிட் பண்ணிட்டேன் நான் இதுவும் இப்போ முடிய போதுங்க இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு ரெண்டரை மாசம் இருக்கு இன்னும் லட்சம் வேற எக்ஸ்ட்ரா எவ்வளவு தராமாருங்க மூணு லட்சம் இது டோட்டலாக எவ்வளவு எனக்கு வெளியே வரணும்னா லெவன் லேக் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் காயின்ஸ் வெளியே வரும் கொஞ்சம் கவனிங் ஃப்ரெண்ட்ஸ் லெவன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வெளியில் வரும் இப்போ ஃபிக்ஸட் க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ நான் அடுத்த இதுல ரீசிட் ரீடிபாசிட் பண்ணா ரெகுலரில் தான் பண்ணுவேன் இந்த ரெகுலர் முப்பத்தஞ்சு பர்சன்ட் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறான் டோட்டலாக த்ரீ லேக் நைன்டி த்ரீ செவன் ஃபிஃப்டி வருது இது எவ்வளோ வருது பாருங்க ஃபிஃப்டீன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி பதினஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூத்தம்பது காய்னு வருது நான் எவ்வளோ காய்னு கொடுத்தேன் அஞ்சு லட்சம் காயின்னு கொடுத்தேன் இந்த அஞ்சு லட்சம் லட்சக்காய் மூணு வருஷம் கிடைச்சு எவ்வளவு வருது பதினஞ்சு லட்சம் காயினா மாறுது அப்போ நான் வாங்கின அமௌண்ட்டுக்கு இதை நான் டிவைட் பண்ணி பார்த்தேன்னா வகுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபா தொண்ணூற்றி ஏழு பைசா தான் எனக்கு கடக்க மாதிரி ஒரு வெறும் ஏழு ரூபா தான் இருக்குது அப்படின்னா கூட என்னோடய சொத்து வந்து ஒரு ஒரு கோடியாக மாறுதுங்க ரூபா போச்சுன்னா ஒன்றரை கோடிங்க ஐம்பது ரூபா போச்சுன்னா ஏழரை கோடிங்க அப்போ நூறுரூவா போச்சுன்னா எவ்வளோ ஐநூறுரூவா போச்சுன்னா எவ்வளோ நூறுரூவா ரூபா போச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்க அப்போ இதெல்லாம் இவ்வளோ தூரம் பிரைஸ் போகுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிஸ்ட் இந்த பேஜ் முடிஞ்சு நீங்கள் ஸ்க்ரீன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே ஹிஸ்ட்ரிங்க கொடுத்துருக்குங்க நீங்கள் கூகுள் அடிச்சுன்னா பிரைஸ் காட்டுங்க இப்போ நான் ஒரு அஞ்சு காயின் காட்டுறேன் இந்த அஞ்சு காயின்ல யாராவது ஒரு லட்ச காயின்னு அதை அறிமுகப்படுத்தினப்போ வாங்கி வச்சு விற்காம வச்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க சொத்து மதிப்பு என்ன வரக்குன்றத கவனிங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பிட்கான் ரெண்டாயிரத்தி பத்தில் அறிமுகமான பிட்கானோட விலை வந்து ரெண்டு ரூபா நாற்பது வீசாங்க அப்போ ஒரு லட்சம் லட்சக்கானு வாங்கினீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரூவாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க இன்னைக்கு ப்ரைஸ் இருபத்தெட்டு லட்சரூபா விற்காம வச்சுருந்தா உங்கள் சொத்து மதிப்பு விழுதுங்களா இருபத்தெட்டாயிரம் கோடிங்க லைக் கேன் வந்ததுங்க அஞ்சு ரூபாய்க்கு வந்ததுங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அஞ்சு லட்ச ரூபா உங்க ஒரு லட்சக்காண்டு வாங்கினா ஒம்பது வருஷம் ஆச்சுங்க வந்து இன்னைக்கு உங்கள் சொத்து மதிப்பு போல நூற்றி இருபத்தேழு கோடிங்க எத்திரியம் பதினெட்டு ரூபாய்க்கு வந்தாங்க நீங்க உங்கள் சொத்து மதிப்பு ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி கோடி முனிணோன்ற காயின் நூற்றி ஐம்பது கோடி பினான்ஸ்னு ஒரு காயின் இரநூத்தி நாற்பத்தாறு கோடி இவங்க எல்லாமே அப்டு போர்த் ஜெனரேஷனுக்குள்ள இருக்காங்க நீங்கள் இப்படியே போட்டோ எடுத்துக்கோங்க இந்த செஷன் முடிஞ்சுன்னா கூகுளில் எத்திரியம் டு இண்டியன் ருபே முனிரோ டு இண்டியன் ருபே பினான்ஸ் டு இண்டியன் ருப்பின்னு போட்டு பாருங்க இந்த ப்ரைஸ் காட்டிடுங்க அப்போ இவங்களே இவ்வளவு ப்ரைஸ் தொடுறாங்கன்னா அடுத்த நாலு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க அஞ்சு ரூபா ரேட்டு என்னவா இருக்கணும் நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்போ இந்த இடத்துல என்ன நான் நம்மளை அழைத்து சொல்ல விரும்புறேன்னாங்க இது ஒரு சொத்துங்க வாங்கலீங்களா ஒரு மூணு வருஷம் குறைஞ்சது அதிகபட்சம் அஞ்சு வருஷம் உங்க லைஃப் ஜென்ரேஷனே மாறிடுங்க ஒரு தலைமுறைக்கு நீங்க பணம் சேர்த்துடுவீங்க இந்த இடத்துல பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த இடத்துல இப்போ அட்ரென்ட் பெல்ட் ஒரு பெனிஃபிட் பாருங்க ஒரு லட்சங்குன்னு வாங்கினா எண்ட் ஆஃப் த இயர் ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கணக்கு எக்ஸ்ட்ரா தேர்ட்டி தௌசண்ட் கிடைக்கிது இதை நான் சொன்னோம்மா த்ரீ இயர்ஸ் அகோமேட் பண்ணீங்கன்னா இந்த ஒரு லட்சம் கான்றது வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சங்காயம் உங்களால் மாத்த முடியும் அப்ப அஞ்சு வருஷம் கழிச்சு இதோட வேலை என்ன இருக்குன்றது நீங்க முடிவு பண்ணுங்க இது மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க ரெண்டாவது வருமானத்துக்கு பட் இதை பற்றி அது இன்னும் இதுக்கு ஒரு ஒரு நேரம் ஆயிடுங்க அதனால் உங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்களே உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அவங்கள்ட்ட போய் உட்காந்திங்கன்னா ரெண்டாவது வருமானம் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லலாம் இதுக்கு பெருசாக நீங்கள் முதலீடு பண்ணாங்க எங்களை பாஸோட நண்பர் சொல்வாரு ஒரு துறையில் சக்சஸ் வேணுன்னா ஒன்று ஆசை இருக்கணுங்க இல்லை புரிதல் இருக்கணுங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஆசை இருக்கோ புரிதல் இருக்கோ ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்கள் கையில் வச்சு நீங்கள் இதை கேட்டிங்கன்னா ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துலேயே உங்க லைஃபை நீங்கள் பெருசாக கொண்டு போக முடியுங்க அன்லிமிடெட் இன்கம் இருக்குங்க உங்களுக்கு புரிதல் இருந்தால் போதும் இதுக்கு பெருசா படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க சோ ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி பத்தி ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அப்படின்ற சந்தோஷம் எனக்கு இருக்குங்க நம்ம தான் நம்ம ஆரம்பிச்சங்க நெவர் டிபெண்ட் ஆன் சிங்கிள் இன்கம் மேக் இன்வெஸ்ட் ஒன் டு கிரியேட் செகண்ட் இன்கம் டைம் ஃபார் சேஞ்ச்னு சொன்னேன் இதுதான் நம்மளை மாற்றிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு ஆனா இப்போ முடிக்கும் போது நான் என்ன சொல்றேன் டைம் ஃபார் சான்ஸ்ங்க இது வாய்ப்புங்க இப்போ நான் உங்களுக்கு சொன்னது ஒரு வாய்ப்பு நிறைய டைம் வாய்ப்பு போயிடுங்க நம்ம வாய்ப்புன்னு கண்டுபிடிக்க முடியாது போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வாய்ப்பு மிஸ் ஆச்சுன்றதே தெரியும் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறதுன்னு தோணும் ஆனா இந்த இடத்துல இது ஒரு வாய்ப்புன்ற உங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கேன் நான் இதை நீங்கள் புரிஞ்சுட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறுங்க ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் ரெண்டாவது இன்கம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆனால் இப்போ சொல்கிறேன் இங்கே திணிக்கப்படலை நீங்கள் கட்டாயப்படுத்தல முடிவு தான் இருக்கணும் அப்போ முடிவு உங்களுடையதா தான் இந்த டோட்டல் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இது கூகுளில் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா கிரிப்டோ கரன்சி உலகம் ஏற்றுக்கிச்சா இந்தியாவில் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்கா இதெல்லாம் முடியுமா அப்படின்றது நீங்க தான் முடிவு பண்ணு தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு ட்ரெயின் நம்ம கிராஸ் பண்ணி போயிடுச்சுங்க அந்த ட்ரெயின் பேர் பிட்கான்னு சொல்கிறாங்க அந்த ட்ரெயினில் போய் இப்போ நம்ம உட்காரணும் அப்படின்னா இருபத்தி கொடுத்தா கொடுத்தாதான் உங்களுக்கு உட்கார இடம் கொடுக்குறான் ஒரு நார்மல் ட்ரெயின் அது ஆனால் இப்போ அதோட ஹையஸ்ட் டெக்னாலஜி ஒரு புல்லட் ட்ரெயின் முன்னாடி வந்து நிற்கிதுங்க இதோட விலை வந்து வெறும் ரூபாங்க இதில் ஏறலாமா வேணாமான்னு நீங்கள் யோசிக்க முடியாது இன்றைக்கி ஏறலைன்னா ஒரு வருஷம் கழிச்சோ ஒன்றரை வருஷம் கழிச்சோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிற்கும் போது உங்களை அறியாமே பின்னாடிக்கும் தள்ளி உள்ளே விட்டுருவான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா இதை சாய்ஸில் விட முடியாதுங்க இந்த கிரிப்டோகன்சி ஏற்றே தீரணும் நீங்கள் அப்போ இந்த இடத்துல நீங்கள் வரலாமா வேணாமன்ற முடிவு எடுக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது ஆப்ஷன் கிடையாதுங்க நீங்கள் வந்தே தீரணும் ஆனால் எந்த டைமில் வரீங்கன்றதான் முக்கியம் ஆரம்ப கட்டத்தில் வரீங்களா மிடில் வரீங்களா லாஸ்ட்டில் வரீங்களா ஆனா வர்ணுன்றது கட்டாயங்க சோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் சோ என்னோட நேம் சினிவாசன்கான